ஏடி சின்ன பொண்ணு, இன்னைக்கு சந்தைக்கு போயிட்டு எல்லாரும் சினிமா பாத்துட்டு வருவோமா? போன வாரமே எங்க அப்ப வார வர சினிமாவான சத்தம் போட்டுச்சு, நான் வரலடியம்மா. வேணா நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. அவனவனும் மா நாயன கூட திட்டினாரு, நேன் கூட ராலேது. ஆமாடி, எங்க அம்மாவும் இல்ல, நானும் வரலடியம்மா. சரி சரி, அடுத்த வாரம் எல்லாரும் போவோம், வழக்கமா சாயங்காலம் சந்திப்போம். சரி வர. எல்லாரும் கேட்டுக்குங்க, நாளைக்கு நம்ம ஊருக்கு புதுசா மாட்டு வைத்தியர் வராரு. ஏண்டி பக்கத்துல இருக்கிற குளத்துக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரமா? மணி 8 ஆகுது. உங்க அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறோம்ங்கற கவலை கொஞ்சமாவது இருக்கா உனக்கு? சரி சரி, சும்மா கத்தாத, எடுத்து வை வர. நேரா மோகரியே, யாரா வர? இவர்தான் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற மாட்டு வைத்தியர். ஏற்பாடு சின்ன பொண்ணு, இனிமே நீ இவரை பாத்துக்கோ, வாங்கடா போலாம். டேய் என்னடா இது, அவர் சாமான் எல்லாம் அப்படியே போட்டு போறீங்க, கொண்டது உள்ள வைங்கடா. ச்சே, இவனுக்கு எப்பவுமே இப்படித்தான், அரைகுறை வேலை செய்வானுங்க. சரி போகட்டும் விடு, சின்ன பசங்க பாவம். இருந்துருங்க, முத முதல்ல வீட்டுக்குள்ள வரீங்க, வலது கால் எடுத்து வச்சு வாங்க. ஏமா, நான் என்ன கல்யாணம் பண்ணிட்டு புது மாப்பிளையா வந்திருக்கேன், வலது கால் எடுத்து வச்சுறதுக்கு உள்ள போ. அது சரி, விட்டா நிக்க வச்சு ஆரத்தி எடுத்து போல இருக்க. அப்படி சொல்லாதீங்க, என்ன இந்த ஊர் ஆசை அப்படி. இந்த ஊர் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு வாத்தியார் வந்தாரு, வந்த 3 மாசத்துல இந்த ஊர் பொண்ண கட்டிக்கிட்டு வீட்டோட மாப்பிள்ளை ஆயிட்டாரு. அதே மாதிரிதான் தபால் காடுறோம், ஆனா அவர் கொஞ்சம் சுறுசுறுப்பு. வந்த அடுத்த மாசமே அதே கதை தான். நீங்க எப்படியோ, உங்க வேலை எப்படியோ. கவலைப்படாத, என் விஷயத்துல அந்த மாதிரி எதுவும் நடக்காது. ஏ, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நீ ஏமா வைக்கப்படுற? எனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்கு, அதுவும் இல்லாம 3வது பிரசவத்துக்காக என் முண்டாட்டி அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. நீங்க பெரிய ஆள் தாங்க. சரி, நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. அப்போ போன்னு சொல்லாம சொல்றீங்க. பரவாயில்ல, நாட்டு பரவாயில்ல, கொஞ்சம் விவரம் இருக்கு, நான் கொஞ்சம் படுக்கலாம் நினைக்கிறேன். என்னங்க இது, ஆஸ்பத்திரிய திறக்காம இப்படி படுக்கிறேன்னு சொல்றீங்களே? அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ புறப்படு. வேற ஏதாவது செய்யணுமா? இடத்த காலி செய், அது போதும். சும்மா தொலைதான் பேசி. என்ன இந்த மனுஷன் இப்படி எரிஞ்சு கொட்டுறாரு? அடேங்க அப்பா, ஏமா பெரிய புஸ்தகம். சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப தான் அழகா இருக்காரு, ஆனா கோவம் தான் ஜாஸ்தி. பாவம், உங்க சம்சாரம் எப்படிதான் குடும்பம் நடத்துதோ. என்ன சொன்ன? இல்ல, குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி வைக்கட்டுமா கேட்டேன். நீங்க படுங்க வர. ரொம்ப வாயாடியா இருப்பா போல தெரியுதே. என்ன ஒன்னு சொல்லணும்னு இருந்த, மறந்துட்டேன், அதா வந்த. என்னது? நீங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. என்ன ஒரே பொம்பளை கூட்டமா இருக்கு? வைதரியா வைதரியா, என்ன குரல் மட்டும் ஆள காணும்? கீழே பாருங்க. டேய் என்னடா இது, குறை இருக்குது ஆள காணும்? குறைக்கு கீழே பாருங்க. டேய் நித்ரா, அங்க என்னடா ஒரே பொம்பளை கூட்டம்? அது வேற ஒண்ணும் இல்ல வைத்திரியா, இதுக்கு முந்தி இருந்த வைத்திரியங்கள்லாம் 50-60 வயதுல இருந்தாங்க, ஆனா நீங்க 25 வயதுல ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க, அதனால தான் இவ்வளவு கூட்டம். உங்களால சமாளிக்க முடியா? சமாளிச்சுங்க. எங்க இந்த புரோக்கரை காணோம்? கல்யாணத்துக்கு வேற பொண்ணு பார்க்க போகணும் இவன். ரெடி ரெடியா கண்ணு, பல் விளக்குறியா? நல்ல விளக்குடா கண்ணு. வாயா. என்ன பொன்னுசாமி, போலாமா? போலாம் ரெடி. என்ன பையன் பல்லு விளக்கிட்டு இருக்காரு? ஐயோ, பொண்ணு பாக்க போறானல, இன்னைக்கு பல்லு விளக்கணும். இல்ல ஊதுற கண்ணு. என்ன வாய் இப்படி நாடுது? இது என்ன வாயா இல்ல காவாயா? கர்மம் வந்து தொலைங்க. வாடகன் குச்சிதான் நாத்தம் போடுது, வீசிடு. புண்ணியகோடி புண்ணியகோடி, வாங்க 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 வாங்க. வணக்கம் வணக்கம், உட்காருங்க. உட்காந்துட்ட போகுதுங்க. இவருதான் மாப்பிள்ள தம்பி. நமஸ்காரங்க. இவரு ரொம்ப இழுக்காதையா, சந்தேகப்பட போறாரு. அப்பனுங்க நானு.
இவர் தான் பொண்ணை கஷ்டப்பட்டு பெத்த அப்ப. அதான் முகத்திலே தெரியுதே கஷ்டப்பட்டது. பொண்ண கூப்பிடுறீங்களா? பொண்ண கூப்பிடுறது இருக்கட்டுங்க, முதல்ல மாப்பிளை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்ல. என்னங்க மாப்பிளைய பத்தி கேக்குறது? சொல்ல, மாப்பிள்ள பெரிய தொழில் அதிபர். அப்படின்னா அவரு கீழே நிறைய பேர் வேலை செய்வாங்கன்னு சொல்லுங்க. ஒன்னா ரெண்டா, ஒரு மந்தையா இருக்குதுங்க. மந்தையா? ஒரு கூட்டமே இருக்குதுன்னு. அப்படி என்னங்க தொழில் பண்றாரு? என்ன மேய்க்கிறதும் கறக்கறதும் தான். மேய்க்கிறதும் கறக்கிறதா? அப்படின்னா ஆளுங்களை வச்சு மேய்க்கிறது, வியாபாரம் மூலமா பணத்தை கறக்கிறது. அப்படின்னா மாப்பிள்ள கிட்ட வண்டி வாங்கணும் எக்கச்சக்கமா இருக்கும்னு சொல்லுங்க. என்ன வண்டி நோண்டின்னு கேவலமா சொல்றீங்க? மாப்பிள்ள ஜாதகப்படி அவருக்கு வாகன யோகம் இருக்குது. தினம் ஒரு வாகனம். அப்படின்னா மாப்பிள்ள ரொம்ப கடுமையான உழைப்பாளன்னு சொல்லுங்க. காலையில சூரிய உதயத்துல வாகனத்து மேல ஏறி புறப்பட்டார்னா சாயந்தரம் சூரிய அஸ்தமனத்துக்கு தான் வீடே திரும்ப வாருங்க. அகல்ல மட்டுமாக்க, ஆனா ராத்திரில ஓவரா வேலை செய்வார். அப்படி என்ன வேலை செய்வாருங்க? கணக்கு வழக்கெல்லாம் எழுத வேண்டாம். மாப்பிளைக்கு பலதரப்பட்ட அனுபவம் இருக்குன்னு சொல்லுங்க. அவரு கால் வைக்காத ஃபீல்டே கிடையாதுங்க. என்ன ஃபீல்டு கீல்டுங்கற? வயக்காடு வயக்காடு. ஹே, என்ன வளவளன்னு பேசிட்டு முத பொண்ண ஓட்டிட்டு வர சொல்லுங்க. என்ன பொண்ண ஓட்டிட்டு வர சொல்றாரு? கூட்டிட்டு வான்னு சொல்றதெல்லாம் அந்த காலம். அவர் மாடர்ன், அதான் ஸ்டைலா ஓட்டிட்டு வான்னு சொல்றாரு. அம்மா மீனாச்சி, இங்க வாமா. என்ன பொண்ணு மதுரையில இருந்து வரணுமா? இல்ல இல்ல, மதுரையில பிறந்தது, அதனால மீனாச்சின்னு பேர் வச்சேன். உங்க பாக்கத்துல பிறந்திருந்தா நொங்குன்னு வச்சிருக்கீங்களா? ரொம்ப தமாசா பேசுறீங்க. நம்ம மன்னாரு. ஐயா, ஐயா இங்க வந்தான். என்ன மன்னாரு, இன்னைக்கு மாடு மேய்க்க போகலையா? இன்னைக்கு மாடுகளுக்கெல்லாம் லீவுடா. டே, என்னங்க ஐயர, இவர் பெரிய தொழிலதிபர், மாடு மேய்க்க போலியான்னு கேக்குறீங்க? யாரு ஹீவனா? தினம் காலம்பர அரக்கால் டிரைவர் போட்டுண்டு மாடுகளை ஓட்டிட்டு போய் நல்லா மேய்ச்சிட்டு சாயந்தரம் தான் ஆத்துக்கு வருவான். இவனை போய் தொழிலதிபருங்கிறல. யோ தரகர, என்னைய ஐயர் இப்படி சொல்றாரு? ஐயர் விவரம் தெரியாம பேசுறாரு. ஒன்னு ரெண்டு மாடு இருந்தா பண்ணேன்னு சொல்லலாம். இவர்கிட்ட எக்கச்சக்கமா மாடு இருக்குது. அப்ப தொழில் அதிபர் தானே? இது ஒரு தொழிலா? ஏன், ரோட்ல பஞ்சு மிட்டாய் விற்கிறவங்க கூட தான் தொழில் அதிபர்னு சொல்லிக்கிறான். இவர் லோக்கலா கறக்கறதுனால உங்களுக்கு இலக்காரமா போச்சு. இதுவே துபாயில கறந்திருந்தா தொழில் அதிபர்னு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்ப தாயே தெரிஞ்சு சரியான மாட்டு குடும்பம்னு எந்திரிச்சு போங்க. ஐயா வந்துரு. சும்மாவா சொன்னான்? சாப்பிட்டுட்டு ஒரு தம் அடிச்சா அதுல சுகமே தனிதான். வைத்திரியா வாங்க, என்ன பேசாம போய்கிட்டு இருக்கீங்க? உட்காருங்க உட்காருங்க. என்ன சாப்பாடாச்சா? வைத்திரியா, நீங்க வந்து வாரமாச்சு, இந்த ஊரு நிலவரம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எப்படி ஊருக்கு என்ன, அது நல்லா தான் இருக்கு, ஆனா நமக்கு தான் ஒத்து வரல. என்ன அப்படி சொல்றீங்க? எல்லா சாப்பாட்டு பிரச்சனை தான். இந்த ஹோட்டல் சாப்பாட்டை சொல்றீங்களா? பின்ன என்னங்க, மனுஷனுக்கு முக்கியமானதே சாப்பாடு ஒண்ணுதான், அதுவே சரியில்லை அப்புறம் எப்படி? ஆயிரம் சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? ஏமா இதுலயா பேசாம உங்க பொண்டாட்டி புள்ள குட்டிகளை கூட்டிட்டு வந்துட வேண்டியதானே? கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள பொண்டாட்டி புள்ளன்னு போயிட்டீங்க. அடப்பாவி மனுஷா. கேயா, உன் பொண்டாட்டி மூணாவது பிரசவத்துக்கு போயிருக்கான்னு என்கிட்ட பொய்யா சொன்ன? இரு, உன்னை கவனிச்சுக்கிறேன். வைத்திரையா, எல்லாம் சரிதான், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. பேசாம நாளையில இருந்து நம்ம வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வந்திருங்க. அட எதுக்குங்க உங்களுக்கு வீண் சிரமம்? அட இதுல என்னங்க பொல்லாத சிரமம்? நாங்க உங்களுக்குன்னு தனியாவா சமைக்க போறோம். இத பாருங்க, சங்கோச்சப்படாதீங்க. அந்த கிழவி எப்படி சமைக்குதோ என்னமோ அதுகிட்ட சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்காதீங்க. பேசாம நம்ம வீட்டுல சாப்பிடுங்க. இல்ல இல்ல, நீங்க எதுவும் சொல்ல வேணாம். வைத்திரையா, எனக்கு தூக்கம் வருது, காலையில ஏறு ஓட்ட போனோம். நீங்களும் போய் நிம்மதியா தூங்குங்க, புறப்படுங்க. சரி பாருங்க. எங்க உங்க அப்பா இல்லையா? ஓ, உத்தியோகம் மாதிரியா? காலங்காத்தாலேயே வயக்காட்டுக்கு போயாச்சு. உங்க அம்மா? எங்க அம்மா உண்டா? சரி சரி, இன்னிலிருந்து சகலமும் எங்க வீட்டுல தானே எங்க அப்பா சொல்லிருக்காரு. சகலமுன்னா? அதையா, சாப்பாடு டிஃபின். சரி சீக்கிரமா டிஃபன் எடுத்து வை. யோ, இனிமே தான் தோசையே போடணும். பை தக்காளி குதிக்காம அமைதியா போய் உட்காரு. சூடா தோசை போடுற என்ன பேசுறேன்? இப்படி சீக்கிரமா சூடு, நான் கைய கழுவிட்டு வரேன். ஐயோ, இப்படி அவசரப்பட்ட எப்படி?
மாமா, உனக்கு ஆம்பளை குழந்தை பிடிக்குமா இல்ல பொம்பளை குழந்தை பிடிக்குமா? வீண் கதை பேசாம தோசையை பதமா சுடு. இல்ல, மூணாவது குழந்தையாச்சே, அதான் கேட்டேன் எது பிடிக்கும்னு. இப்ப உனக்கு ரொம்ப முக்கியம் இல்ல, எது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. பெத்துக்கு போறதை மொண்டாட்டி காப்பாத்த போதுனா நீ தோசையை பாரு, தீஞ்சிட போது, எடு பசிக்குது. மூணோட நிறுத்திக்கியா? இல்ல தாயே, ரெண்டே போதும், பசிக்குது, சீக்கிரமா போடு. ஐயோ, நான் தோசைய சொல்லலையா? நீ எத்தனை வேணாலும் சாப்பிடு. குழந்தை பெத்துக்கிறத பத்தி சொன்னேன். நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், இந்த குழந்தை பெத்துக்கிறத பத்தியே பேசுறிய, வேற ஏதாவது பேசு. சரி, அத விடு. ஆமா, உன் சம்சாரத்துக்கு இது எத்தனாவது மாசம்? மறுபடியும் பாடுறா. இத இப்ப உனக்கு என்ன வேணும் நேரடியா கேளு. அப்படி வா வழிக்கு. ஆமா, அன்னைக்கு நீ என்கிட்ட என்ன சொன்ன? உன் சம்சாரம் மூணாவது பிரசவத்துக்கு போயிருக்கான்னு சொன்ன. ஆமா, இப்ப என்ன இருக்கு? இன்னும் ஆறு மாசம் போரு, குழந்தையோட வருவா, அப்ப தெரியும் உனக்கு. யோ, போய் சொல்றதுக்கும் ஒரு அளவு இருக்கு. நேத்திக்கு நீயும் எங்க அப்புறம் பேசிட்டு இருந்தத நானும் கேட்டேன். முதல்ல இருந்தே கேட்டியா? அது அது வந்து உங்ககிட்ட உண்மை சொல்லுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. ஏ, என்கிட்ட நீ கல்யாணம் ஆகலன்னு சொன்னா என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லுவேன் பயமா? ஐயோ, என்னைய அதுக்குள்ளே கை கழுவுற? இல்ல, இன்னும் இங்க இருந்தா நீ ஏதாவது நோண்டிட்டே இருப்ப, நான் வரேன். யோ, சரியாவே சாப்பிடாம போற, மதியானம் உனக்கு என்ன பிடிக்கணும் சொல்லு, நல்லா ருசியா சமைச்சு வைக்கிறேன். எதையாவது பண்ணு, ஆனா நான் சாப்பிடும்போது நீ பேசாம இருக்கணும். சரியான பைந்தங்கொள்ளி. கிராமமா இருந்தாலும் இந்த ஊரை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்லமா. இந்தப்பா, இந்த ஊருக்கு புதுசா சுப்பிரமணியன் ஒரு டாக்டர் வந்திருக்காரு. அவர் வீடு தெரியுமா உனக்கு? யாரு? நம்ம மாட்டு வைத்தியர் தானே? வாங்க காட்டுறேன். சுப்பிரமணி வாங்கத்த, என்ன திடீர்னு? அதை ஏன்பா கேக்குறேன்? வீட்ல இவ தொந்தரவு என்னால தாங்க முடியல. எப்ப பார்த்தாலும் என் மாமனை பாக்கணும், மாமனை பாக்கணும்னு என் உயிரை எடுத்துட்டா. எம்மாடி, உன் மாமனை நல்லா பாத்துக்கம்மா. என்ன உஷாயது? சரியத்த, நீங்க வீட்ல இருங்க, நான் வந்துடுறேன். இந்தாப்பா வீட்டை காட்டு. சீக்கிரம் வந்துறியா? போமா. அமுக்குடா அமுக்குடா, நல்ல அமுக்குடா. ஏண்டா இது கையா என்ன? உன் உடம்பு பழத்தையில என் கை மேல காட்டுறது. அவனை பாருடா, பூ மாறி எப்படி அமுக்குற, அமுக்குடா. தொழில சுத்தம் வேணும்டா. அப்பா அப்பா, ஏய் சின்னத்தர, நீ எப்பட வந்த? இப்பதான்பா. அடே அடே, இந்த ஊருக்கே நான் தலைவன்டா. கடல் மாதிரி வீடு, ஊரெல்லாம் எனக்கு சொத்து, அத்தனைக்கு நீ ஒருத்தன் தான்டா வாரிசு. இதையெல்லாம் அனுபவிக்காம பட்டாளத்துல சேர்ந்துகிட்டு காடு மேடுன்னு சுத்துறத நினைக்கும் போதுதான்டா எனக்கு வருத்தமா இருக்குது. அப்பா, நீங்க தலைவரா இருந்து இந்த ஊருக்கு சேவை செய்றீங்க, நான் பட்டாளத்துல சேர்ந்து நாட்டுக்கு சேவை செய்யறேன். அடாடாடா தலைவரையா, மொத்தத்துல நம்ம பரம்பரையே நாட்டுக்கு தியாகம் பண்ற பரம்பரை ஆயிடுச்சு. அதை நினைக்கும் போது அப்படியே என் உடம்பெல்லாம் புல்லரிக்குது தலைவரையா. எனக்கு இங்க அடிக்குது அமுக்கு அமுக்குடா. ஏ சின்னத்தர, போய் துணி மாத்திக்கிட்டு குளி, நான் வாரேன். போய்ப்பா. என்ன உஷா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வீட்டுல ரொம்ப போர் அடிச்சுது, அதான் சுத்தி பாக்கலாமேன்னு வந்தேன். ஆமா, இது பெரிய மைசூர் பிருந்தாவனம், இந்த வெயில்ல சுத்தி பார்க்க வந்துட்டேன். இல்ல சரி, நீ போ, நான் வந்துடுறேன். சரி, தள்ளுங்க போ. ஏய், அது இருக்க உனக்கு ஒழுங்கா போறதுக்கு என்ன என்ன இதெல்லாம்? ஆமா, நான் மட்டும் விழலையா, எனக்கு சேராவலையா, சும்மா பெருசா அழுத்திக்கிறீங்களே. கே அவன்டா என்னமா, மெட்ராஸ்ல இந்த மாதிரி விழ முடியுமா? வீட்டுக்கு வா, அங்க பேசிக்கிறேன். சரி, இப்படியே போகக்கூடாது, யாராச்சும் பத்தி தப்பா நினைப்பாங்க. அங்க ஒரு குளம் இருக்கு, குளிச்சிட்டு போவோம். எந்திரி, வர வர உனக்கு திரும்ப ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. போ. நில்லு நில்லு. இதான் இந்த ஊர் குளம், நீ அப்படி குளி, நான் இந்த பக்கமா குளிக்கிறேன். மசம் மசம் நிக்காத, சீக்கிரம் ஏறையும் குளி. என்ன குளிக்கலையா? டைம் ஆகுதுல்ல, சீக்கிரம் வா.
உஷா உஷா. உடல் தள்ளாடுது கைப்பட்ட உடன்தான், மனம் போராடுது விரல் தொட்ட உடன்தான். கொண்டாடி கொண்டாடி மனசோ திண்டாடி திண்டாடி, கொண்டாடி கொண்டாடி மனசோ திண்டாடி திண்டாடி. உன்னேனி செம்மேனி பொன்னேனி தானே. தள்ளாடுது கைப்பட்ட உடன்தான், மனம் போராடுது திரு தொட்ட தள்ளாடுதே தாங்காமலே என்னை நீ சூடாகுதே. அம்மம்மா என் உள்ள மலை பாயுது, அச்சச்சோ வாசைகள் அலை மோதுது. உடல் தள்ளாடுது கைப்பட்ட உடந்தா, மனம் போராடுது விரல் தொட்ட உடந்தா. இன்பத்திலே நானும் எண்ணப்படி, மஞ்சத்திலே ஆடும் பருவக்கொடி. அம்மம்மா அங்கங்கள் இனி வாட்டுதே, அச்சோ எண்ணங்கள் பறந்தோடுதே. இனியேதும் நமக்கு இல்லை. தள்ளாடுது கைப்பட்ட உடன்தான், மனம் போராடுது விரல் தொட்ட உடன்தான். கொண்டாடி கொண்டாடி மனசோ திண்டாடி திண்டாடி, கொண்டாடி கொண்டாடி மனசோ திண்டாடி திண்டாடி. உண்மேனி செம்மேனி பொன்னேனி தானே. தள்ளாடுது கைப்பட்ட உடன்தான், மனம் போராடுது விரல் தொட்ட உடன்தான். கூட்டிட்டு போய் காமிக்கிறேன்னு சொன்னியா? என் பையனை பாத்தியா வெளிநாட்டு வெள்ளக்கார மாதிரி ஆக்கிட்ட. இவனா ஆப்பிரிக்காலே வந்த நீக்ரோ மாதிரி இருக்கிறான். யோ, அது கூட வெளிநாடுதாயா? ஒத்துக்க மாட்டியா? இந்த நக்கல்லாம் நீ என்கிட்ட வச்சுக்காத. அவ காலேஜ்ல படிச்ச பொண்ணு, இவனை பார்த்து இங்கிலீஷ்ல நாலு கேள்வி கேட்டாலும் இவனுக்கு பதில் சொல்ல தெரியுமா? ஐயா புசு புசுன்னு சொல்லுவா, நீ வேணா கேட்டு பாரு. வாட் இஸ் யுவர் நேம்? வாட் இஸ் யுவர் நேம்? போட்டா பாத்தியா? என்னையா நான் கேட்ட கேள்விய மறுபடியும் கேக்குறான்? ஐயோ, என்ற புள்ளைய கிளிப்புல மாதிரி வளர்த்தி வச்சிருக்கிறேன். பாரு, இதெல்லாம் சரிபட்டு வராது. அவ ஏதாவது இங்கிலீஷ்ல கேட்டா புரிஞ்சுகிட்டா மாதிரி எஸ் நோ ஆல் ரைட் அப்படி சொல்லணும். எங்க சொல்லு. எஸ் நோ. You bloody cheat. Yes. Sutta. Please come. Ella mudinju pochu. Going there. Going there.
யோ தரகர என்னையாது படிச்சவன் ஃபாரின் ரிட்டர்ன் சொன்ன பார்த்தா காட்டா மாதிரி தெரியறான் உண்மையை சொல்லு இல்ல போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன் அவர் இங்கிலீஷ் சரளமா பேசுவாருங்க சமீபத்துல ஒரு மூணு மாசம் பிரான்ஸ்ல பாரிஸுக்கு போயிருந்தாருங்க அங்க இங்கிலீஷ மறந்துட்டு பிரெஞ்சு கத்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் இப்ப பிரெஞ்சுல பேசினா தான் அவருக்கு புரியுதுங்க அப்படியா ரொம்ப சரி அம்மா உனக்கு தான் பிரெஞ்சு தெரியுமே பிரெஞ்சிலே கேளு என்னையா ஏடாகுடமா போய்கிட்டு இருக்குது இப்ப என்ன பண்றது இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் ஒழுக்கமா மரியாதையா பேசாம எந்திரிச்சு அந்த ஆள் காலை பிடிச்சு கெஞ்சி அப்படியே ஓடிடுவான் இல்லனா முதுகுல டின்னு கட்டிடுவானுங்க ஐயா என்ற பையனுக்கு நோ படிப்பு நோ பொண்ணு நோ மேரேஜ்க்கு உன் மகன் தான் அடி வாங்குவான்னு நினைச்சேன் அநேகமா நீயே அடி வாங்குவேன்னு நினைக்கிறேன் காலைல விழுந்து மன்னிப்பு கழியா செருப்பு தட்டு கும்பிட்டு மன்னிச்சுங்க யோ மூணு நிமிஷம் டைம் தரேன் அதுக்குள்ள ஊரை விட்டு ஓடிடு ரெண்டே நிமிஷம் ஓடிடுறேன் அட பாவி பாதிலே விட்டு ஓடி போறான் என்றா என்ன தூங்கிட்டியாக்கே கால் எடுத்து போடு முடிஞ்சு போச்சு எல்லாம் எந்திரா போறா அப்ப கல்யாணம் கல்யாணமா தவளுக்கு சொல்லி வச்சிருக்காரு அடிப்பாடு வந்து வாடா ஸ்டூபிட் ஃபெலோஸ் என்னமா கூப்பிட்டீங்களா போய் அவளே சரி பண்ணாக்கு வாங்க தம்பி அடி சின்ன பொண்ணு என்னமா வைத்தியரையா வந்திருக்காரு அவருக்கு சாப்பாடு போடு இருங்க இருங்க அடா 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 சும்மா சொல்லக்கூடாது இந்த புடவையில நெசமாவே நீங்க மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க அது வேற ஒண்ணும் இல்ல எனக்கு சிகப்பு நிறம்னா ரொம்ப பிடிக்கும் அதுலயும் பாருங்க உங்க நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க போங்க போங்க தம்பி எனக்கு வெக்கமா இருக்கு அவரும் அப்படிதான் சொல்லுவாரு அவருக்கும் இந்த சிவப்பு நிறம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்க சாப்பிடுங்க நான் அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன் யோ கைய கண்டு சீக்கிரமா வா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் நீயும் ஒரு அசப்பு தன்மையும் வா வா உனக்கு ஏன் பொறாம இந்த பொம்பளைகளே எப்பவும் இப்படித்தான் மத்தவங்க ஒத்திய பேசினா பொறுக்க மாட்டாளுங்க யோ அங்க என்ன முணுமுணுப்பு சீக்கிரமா வாயா வா வா வந்து உட்காரு ஒரே விருந்துமயமா தடபடலா இருக்கு அது வேற ஒண்ணுல்ல இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் அப்படியா என்ன உங்களுக்கு பிறந்த நாளா அதுல இல்ல அதை விட ரொம்ப சந்தோஷமான நாள் நான் விரும்புறது ஒண்ணு இன்னைக்கு எனக்கு கிடைக்க போகுது சரி அதுக்கே அப்படி நெளிகிற கொஞ்சம் தள்ளி உட்காரு போ ஐயோ நான் ஏன் சொல்றேன்னா பஞ்சு நெருப்பம் பக்கத்துல இருந்தா பத்திக்கும் சொல்லுவாங்க அதனால தான் பத்தட்டுமே அதுக்காகத்தானே நான் இப்படி நெருங்கி உட்கார்றேன் அதான் இல்ல நீ நினைக்கிற மாதிரி இந்த பஞ்சு அவ்வளவு சீக்கிரத்துல பத்தாது ஏன் இது சாதாரண பஞ்சு இல்ல விவரம் தெரிஞ்ச ஈரமான பஞ்சு கிட்ட வந்தா நெருப்பு தான் அணைஞ்சிடும் தெரிஞ்சுக்க சும்மா சொல்லக்கூடாது நீ அறிவு கொழுந்தியா அது பிறக்கும் போதே கூட வந்தது எல்லாருக்கும் இப்படி வராது ஒரு சிலருக்கு மட்டும்தான் என்ன மாதிரி சரி சரி சும்மா அழட்டிக்காத வட வைக்கட்டுமா அதான் இருக்குத நீ தள்ளி உட்கார் அது போதும் ஏன் மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க கடுகு போட்டா படப்படாத பொறிஞ்சிடும் போல இருக்க கொஞ்சம் இதுவா தான் இரு டோன்ட் டச் மீ அப்படின்னா சாம்பார் ஊத்துன்னு அர்த்தம் அப்படியா ஊத்துற சரி நீ தான் அறிவு கொழுந்தாச்ச நான் உன்னை கேக்குறேன் தெரிஞ்சா பதில் சொல்லு பாப்போம் என்னது காதல்னு சொல்றாங்களே அத பத்தி நீ என்ன நினைக்கிற என்ன இன்னைக்கு டாபிக் வேற மாதிரியா போகுது ஒரு வயசு பையன்கிட்ட இப்படி கேக்குறது தப்பு இதை இதோட விட்டுடு இதுல என்ன தப்பு ஒரு அழகான பொண்ணு ஒரு அசிங்கமான வாலிபனை பார்த்து நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னா நீ என்னையா பண்ணுவ சிச்சி தப்பு தப்பு நீ சொன்னது அசிங்கமான வாலிபன் அதனால அது எனக்கு பொருந்தாது சரி இப்படி வா என்ன மாதிரி ரொம்ப அழகான ஒரு கன்னி பொண்ணு நிறுத்து நிறுத்து உன்னை கன்னி பொண்ணுன்னு சொல்லு ஒத்துக்கிறேன் ஆனா கூடவே ரொம்ப அழகான சொல்றிய அது என்னால ஒத்துக்கவே முடியாது அங்கதான் கொஞ்சம் இடிக்குது கேட்டாலே எழுத்து சரி என்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அழகான இல்ல வெறுமனே கன்னி பொண்ணுன்னு சொல்லு அதான் உனக்கு பொருந்தும் ஐயோ விஷயத்துக்கு வா டைம் ஆகுதுல்ல என்ன மாதிரி ஒரு கன்னி பொண்ணு ஒன்ன மாதிரி ஒன்ன மாதிரி ஒன்ன மாதிரி ஏ ஒரு அழகான வாலிபனை பார்த்து வாய் வரமாட்டேங்கதா நான் சொல்லு காதலிக்கிறேன்னு சொன்ன இல்ல இல்ல நான் சொன்ன மாதிரி சொல்லு உன்ன மாதிரி ஒரு அழகான வாலிபனை பார்த்து நான் காதலிக்கிறேன்னு சொன்ன நீ என்னையா பண்ணுவ செருப்புலயே அடிப்ப
ஐயோ என்னமா இது? நான் வேற யாரையோ சொன்னா உன் கண்ணியா கலங்குது? இல்ல, அந்த கன்னி பொண்ணு நான் தான். அந்த அழகான வாலிப நீதான்யா. நானே ராதா, கோகிலா, மீனா, கண்ணகி எல்லாரும் சேர்ந்து உன்னை காதலிச்சோம். இவ்வளவு பேரா? ஐயோ, நான் என்னத்துக்கு ஆகுறது? அப்புறம் கடைசியா குலுக்கு சீட்டு போட்டு யார் பேர் வருதோ அவதான் காதலிக்கணும்னு முடிவு பண்ணோம். அதுல என் பேர் தயா வந்தது. என்ன என்ன, உங்க ஊரு லாட்டு சீட்டு நினைச்சீங்களா குலுக்கு சீட்டு போறதுக்கு? உங்களை சரி தப்பு இல்ல, நீ சொன்ன மாதிரியே எல்லாம் எங்க ஊர் ராசி. அதோட என் நேரம், நான் வரேன். ஐயோ, என்னைய அதுக்குள்ள எந்திரிச்சு போற? இலையில உள்ளதெல்லாம் அப்படியே இருக்கு, இந்த பாயாசமாவது சாப்பிட்டு போயா? நான் சாப்பிடற மாதிரியா பேசிக்கிறீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன், இப்பவே கையில தாலியை கொடுத்து கழுத்துல கட்ட சொல்லுவேன். நான் போறேன். யோ, எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போயா? என்னத்த சொல்றது, பொறுமையாயிரு. உங்க அப்பாட்ட பேசி என்னை விட ஒரு அழகான மாப்பிளைய பார்த்து சீக்கிரம் கல்யாணம் ஏற்பாடு பண்றேன். இப்ப நாளை விடு. அப்பா. மாமா. என்னடா சின்ன பொண்ணு உட்காந்துலே இருந்து நானும் தினம் வெத்தலையில சுண்ணாம்ப தடவி தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். நீயும் வாங்கி வாயில போட்டுக்கிட்டு இப்படியே உட்காந்துருக்கிறியே, எனக்கு ஒரு நல்ல பதில சொல்லக்கூடாதா மாமா? அட கிருக்கா, என்ன என்னடா பண்ண சொல்ற? நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிரு மாமா, அதுவே எனக்கு போதும். அடே, அவளோ இன்னும் சின்ன பொண்ணாவே இருக்கா, கொஞ்ச காலம் போட்டோம், அத பத்தி யோசிப்போம். நீ யோசிச்சுக்கிட்டே இரு, எனக்கு வயசு ஏறிக்கிட்டே போட்டோம். மறையா, உனக்கு அப்படி என்னடா வயசாகி போச்சு? எனக்கும் உங்க அக்காளுக்கும் என்ன வயசு வித்தியாசம்னு உனக்கு தெரியுமில்ல? உனக்கு அவசரம்னு சொல்லுடா. டேய், சின்ன பொண்ணு வரட்டும், நேருக்கு நேரா வச்சு கேட்டுடுவோம். மாமா, சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணா? மாட்டுக்கு தண்ணி காட்டினியா? நீ சாப்பிட்டியா? நிம்மதியா போய் தூங்க, காலையில பேசிக்குவோம். அப்போ சின்ன பொண்ணு கிட்ட? சின்ன பொண்ணு கிட்ட தான் காலையில பேசிக்குவோம்னு சொல்றேன். சரி மாமா, அப்ப நான் போய் படுக்கட்டுமா? நான் இங்கிலீஷ்லயா சொன்னேன், வெத்தலை தட்ட வச்சுட்டு போடா போடா. பொழுது விடியக்கூடாது, பொழுது சாயக்கூடாது, எந்நேரமும் கல்யாணம் கல்யாணம்னு ஏன் உயிரெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான்? கொஞ்சம் சீக்கிரமா வாங்கினேன். யோ, எதுக்கு கத்துற? மூச்சு விட முடியலையே. விடாத, இப்ப நீ மூச்சு விட்டு யாருக்கு லாபம்? கொஞ்சமா குடிக்கணும், போ டவுனுக்கு போ, போறதுல சுத்தமா மூச்சு விட்டுருவேன். யோ, உனக்கு என்னையா தலைவலி? தாங்க முடியலையே, கீழே வந்துருவானு பயமா இருக்குதுங்க. கையில தலைகணையை வச்சுக்க, கீழே வந்து அடிபடாம இருக்கும். இந்த லட்சத்தோட மூணு பொண்ணட்டி வேற. என்னைக்கு வைத்தியர் வர போறாரோ அன்னைக்கு தாயா நமக்கு எல்லாம் விடுவு காலம். வாங்கய்யா போகலாம். உங்களை திருத்தவே முடியாதயா? இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன். இனிய உளவாத இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் பெரியப்பா? இது எந்த சினிமால வருது? ஐயோ, இது சினிமா பாட்டு இல்ல பெரியப்பா, திருக்குறள். அடே, ஏறு எப்படி ஓட்டுறதுன்னு கேளு, சொல்லித்தரேன். இல்ல, கலப்பைய ஏர்ல எப்படி பூட்டுறதுன்னு கேளு, ஒண்ணுக்கு நாலு விதமா சொல்லித்தரேன். இதையெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இத வைத்தியரையா வந்துட்டாரு, அவரையே கேளு. என்னடா இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். அடா அடா, எவ்வளவு அருமையான குரல். எப்படி இதுக்கு விளக்கம் சொல்றேன், நீங்களும் தெரிஞ்சுக்குங்க. ஒருத்தன் பழம் நிறைய இருக்கிற தோட்டத்துல போய் பழத்தை பறிக்காம காய பறிச்சான்னா அவன் எவ்வளவு பெரிய மடையனும். அதே மாதிரி பேசறதுக்கு எவ்வளவு நல்ல வார்த்தைங்க இருந்தோம், அதை விட்டுட்டு கெட்ட வார்த்தை பேசுற பாருங்க. அந்த மடைய பழத்தை விட்டு காய பறிக்கிற மடையனுக்கு சமம்னு வள்ளுவர் சொல்றாரு. அடாடாடாடா, எவ்வளவு பெரிய விஷயத்த என்ன அழகா சொல்லியிருக்காரு, சும்மா சொல்லக்கூடாது. உண்மையிலேயே வள்ளுவர் ஒரு பெரிய மேதைதான். அவர் சொன்ன இந்த விஷயத்த சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நீங்களை ஃபாலோ பண்ணுங்க, அவர் மாதிரியே மேதை ஆகி பேரும் புகழும் வாங்கலாம். நிச்சயமா, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். சரி சரி, வெட்டி கதை பேசினது போதும். பக்கத்து விட்டு முனியமா கிட்ட பாவக்கா கேட்ட, தோட்டத்துல இருக்க பறிச்சுக்கா எடுத்தாந்து கொடுத்துட்டு அப்புறமா உட்காந்து வெட்டி கதை பேசியா? இதாடி வெட்டி கதை, நல்ல விஷயங்களை பேச விட மாட்டாளுகளே. வைத்தியரையா கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க. டேய், நீ வாடா. கழனியில இருந்து காய்கறி வரைக்கும் எல்லாமே நான் தானா? எனக்கு இப்படி ஒரு சம்சாரம். சரி சரி, பாவக்காய பறிச்சு தொலைப்போம்.
இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இதுக்கு மேலையும் நான் காய பறிச்சேன்னா என்ன பத்தி வள்ளுவன் என்ன நினைப்பான்? அசிங்கம் அசிங்கம். நடேசா, நீ ஒரு காலம் மடையனாக கூடாது. பழத்தை பறி, இன்னையிலிருந்து நீ மேதையாகு. நடேசா நீ மேதை, நடேசா இன்னையிலிருந்து நீ பெரிய மேதைடா. நடேசனா கொக்கா, பங்கஜம் பங்கஜம், இங்க வா. இத பாத்தியா, நீ சொன்ன மாதிரியே பறிச்சிட்டு வந்துட்ட, எடுத்துட்டு போ. யோ என்னையா இது, காய பறிச்சிட்டு வர சொன்னா பழத்தை பறிச்சிட்டு வந்திருக்கிய. காய பறிக்கிறதாவது, அதுக்கு வேற ஆளப்பார். நான் இப்ப மேதை ஆயிட்டேன். ஐயோ யோ, உனக்கு என்னமோ ஆயிடுச்சியா? எனக்கு ஏதோ ஆயிடுச்சா? உனக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு. காய பறிச்சு முட்டாளாக்க பாக்குறியா? மொத்தத்துல எதை பறிச்சாலும் நான் மடையன் தானா? நான் மேதையாகலன்னா கூட பரவாயில்லை, எல்லாரும் சேர்ந்து என்ன மடையன் ஆக்கிட்டாங்களே. நீ கதவு பண்ண, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்காகத்தான் இதுவா இருந்தாலும் கதவு திறந்து வச்சே பேசுவோம். நீ முதல்ல கதவு தர. அதுக்கு முன்னாடி இப்ப நான் காட்ட வந்தது என்னன்னா, இப்ப நீ எதை கட்டாலும் நான் பார்க்க மாட்டேன். கதவு திறந்து காட்ட, பாக்கறேன். யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஆசையா காட்டலான்னு வந்தேன். விரும்பியா? மாட்டேன். கதவு தர, காட்டு, அப்புறம் பாக்க. திறந்துட்டேன், விரும்பியா? எதுக்கு பாடுற? ஆடாமல்ல. சரி, நின்றுட்டு இருந்தா எப்படி? ஏதோ காட்டுன்னு சொன்னிய, காட்ட வேண்டியதை காட்டிட்டு சீக்கிரம் இடத்த காலி பண்ணு. யோ, நான் காட்டி தயா நிக்கிறேன், உன் கண்ணுக்கு தெரியலனா அதுக்கு நான் என்ன பண்றது? என்ன என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா தெரியுதா? பின் என்னையா, அன்னைக்கு எங்க அம்மா செவப்பு புடவை கட்டிருந்தப்போ நீங்க மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்கன்னு சொன்னேன்ல, அந்த கண்ணு பிங்கியா போச்சு. இத பாரியா, அதே மாதிரி நானும் செவப்பு பாவாடை, செவப்பு தாவணி, செவப்பு ஜாக்கெட்டு, இதுக்கெல்லாம் மேட்சா செவப்பு பூவு, செவப்பு மணி, செவப்பு பொட்டு, செவப்பு வளையல். எப்படி அழகா இருக்கல்ல? இல்ல, துணி என்ன ஒஸ்தி துணியா தான் தெரியுது, ஆனா போடுறவங்க போட்டாதான் அதுக்கு பெருமையே. அன்னைக்கு எங்க அம்மாவை பட்டு அப்படி சொன்ன? அது வந்து அவங்க உடம்பு வாழ்க்கும் நிறத்துக்கும் உண்மையிலேயே மகாலட்சுமி மாதிரி இருந்தாங்க. ஆனா நீ மகாலட்சுமி அக்கா மாதிரில இருக்க. இருக்குயா, இப்ப நான் பத்திரகாளியா மாறி காட்டுறேன், பாக்குறியா? யோ, சிவப்பு நேரம்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமேனு இருக்கிற வேலையெல்லாம் விட்டு புட்டு டவுனுக்கு போய் கால் வலிக்க கடக்கடியா ஏறி இறங்கி துட்ட கூட பாக்காம ஒஸ்தி துணியா எடுத்து அங்கேயே நின்னு வம்பு பண்ணி தச்சு போட்டு வந்த ஆசைய காட்டினா கிண்டலா பண்ற நீ? சின்ன பொண்ணு, எனக்கு நிறைய வேலை இருக்கு, தயவு செஞ்சு சொல்றேன், என்ன தொந்தரவு பண்ணாத. நீ உன் வேலை இருக்குட்டியா? யோ, வெக்கத்தை விட்டு சொல்றேயா, இப்பெல்லாம் ராத்திரியில எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. தப்பி தவறி வந்தா கூட கனவுல நீதாயா வர. அதுகிட்டு போ, இத பா சின்ன பொண்ணு, உன் பேர் தான் சின்ன பொண்ணுன்னு பார்த்தா நீ பேசுற பேச்சு சின்ன பொண்ணா இருக்க. யோ, நான் பேசுறதா அப்படி இருக்கோம்? நீ நம்ப மாட்டேன், என கண்ணாலும் கட்டி பாரு, அப்புறம் நான் வீட்டுல வேலை செய்யறத பார்த்து நீ ஏன் அசந்துருவ? வீணா ஏதாவது கற்பனை பண்ணி நீ ஏன் வாக்கி எடுத்துக்காத, இனிமே இந்த மாதிரி பேசாத, புறப்படு. அப்ப இதான் உன் முடிவா? போடினா, சும்மா வளரலாம்னு பேசிக்கிட்டு கவுத்த பிடிச்சு வச்சு போட்டுருவேன். இப்ப போறையா? ஆனா இந்த சின்ன பொண்ணை பத்தி இப்ப உனக்கு தெரியாது, போக போக தானே நீயே புரிஞ்சுக்குவ. சரி, அப்ப பாத்துக்கலாம், இப்ப புறப்படு. போடி, சும்மா போது, நீ கொஞ்சம் நோய் நோய் பேசிக்கிட்டு. பங்கஜா, எங்கடி உன் தம்பி? மத்தியானம் சாப்பிட்டு போன வந்தா ஆளையே காணோம். ஏன், நீ ஏதாவது திட்டியா? ஆமா, அந்த பயலுக்கு சின்ன பொண்ண கட்டிக்கணும்னு ஆசை, காலங்காத்தால வந்து தோணா தோணா தோணான்னு இருந்தான், கொஞ்சம் மூஞ்ச காட்டி விட்ட, அதுதான் கோபம் போல இருக்கு. அடடே, வாங்க வாங்க வாங்க, வணக்கம், வாங்க வாங்க, வணக்கம், உட்காருங்க. என்னடா அது, பரிசு தொட்டோட ஊர் பெரியவங்க எல்லாம் கூட்டு வந்திருக்க? இத பாருங்கய்யா, நான் சின்ன பொண்ணுக்கு முரமாம, சின்ன பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன். இது விஷயமா எங்க மாமன் கிட்டேயும்
சின்ன பொண்ணுகிட்டேயும் பல முறை கேட்டு பார்த்துட்டேன், சரியான பதிலே இல்லை. அதனால ஊரு பெருமன்சாராகிய உங்க முன்னால முறப்படி பொண்ணு கேட்க வந்திருக்கேன். என்ன சொல்றாருன்னு கேட்டு சொல்லுங்க. நான் என்ன சின்ன பொண்ண கட்டி தர மாட்டேன் நான் சொல்றேன். அவதான் இப்போதைக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்றாளே. இந்த நொண்டி சாக்கெல்லாம் இங்க வேண்டாம். இந்த பாருங்கய்யா, சின்ன பொண்ணை நேரடியா கூப்பிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா இல்லையான்னு நேருக்கு நேரா கேட்டுருங்க. அதோட என் விவகாரம் முடிஞ்சது. இவர் சொல்றது சரிதான் நடேசா. எதுக்கு சந்தேகம்? உன் பொண்ணை கூப்பிடு, நேருக்கு நேரா கேட்டுருவோம். என் பங்கஜா, சின்ன பொண்ணை வர சொல்லு. கல்யாணங்கிறது ஆயுதம் காலத்து பயிர். அதனால இவனுக்காக அவளை கட்டாயப்படுத்தி நான் கல்யாணம் செஞ்சு வைக்க முடியாது. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அவ சந்தோஷமா வாழணுங்கிறது தான் என்னோட ஆசை. அவ இங்க வந்து ஒருவேளை இவனை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா இந்த பைய இன்னையோட அவ பேச்சை எடுக்கவே கூடாது. இல்ல கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டா அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை செஞ்சு வச்சிடறேன். சம்மதம் தானே? ஆமாமா சிங்காரம், நடேசன் சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. சின்ன பொண்ணு, நீ உள்ள இருந்து எல்லாத்தையும் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். உன் மாமன் பொண்ணு கேட்டு வந்திருக்கான், நீ என்னமா சொல்ற? என் மாமன் மேல எனக்கு கோபமோ தாபமோ கிடையாது. என் மாமன் நல்லவர்தா, இருந்தாலும் அவரை கட்டிக்க எனக்கு இஷ்டம் இல்ல. என் ஆசையெல்லாம் என்ன கட்டிக்க போறவரு படிச்சு உத்தியோகத்துல இருக்கணும். என் பிள்ளைங்க எல்லாம் என்ன மாதிரி இல்லாம டவுன்ல பெரிய படிப்பு படிக்கணும். அதனால தயவு செஞ்சு என்ன தப்ப எடுத்துக்காதீங்க. பொண்ணு யார மனசுல நினைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறான்னு எனக்கு நல்லாவே தெரியும். சின்ன வயசுல இருந்து சின்ன பொண்ணு எனக்கு தான் எனக்கு தான் என் மனசுல ஆசைய வளர்த்துட்டு இப்படி அவமானப்படுத்திட்டல்ல. இருக்கட்டும், உன் பொண்ணு நினைச்சது நடக்குதான்னு நானும் பாக்குறேன். யோ வைத்தி, இந்த ஊர்ல வைத்தியம் பார்க்க வந்தியா இல்ல சின்ன பொண்ணு டாவடிக்கு வந்தியா? யோ, சின்ன பொண்ணுக்கு முறமாப்பிள இருக்கான் தெரியுமில, என்னமோ அண்ணன் ரூட்ல கிராஸ் பண்றேமே. என்ன ஏண்டா வளவளன்னு பேசுற? டேய் அண்ணன் என்னடா சொல்லி அம்ச்சாரு, போனமா நாள் தட் தட்டுனா மா தூக்கி போட்டமா. எந்த ஊரியா உனக்கு? நான் தைரியம் இருந்தா இந்த ஊர்ல வந்து வேலை காட்டுவேன். இந்த ஊர்ல நான் பார்க்கறது என்னமோ வைத்தியம், ஆனா இப்ப நான் வாசிக்க போறேன் உன் தலையில வாத்தியம். எங்கடா ஓட பாக்குற? இப்ப நான் அடிக்கிற அடியில உனக்கு பிடிக்க போதுரா பைத்தியம். அதனால நீ காலம்பூரா இருக்க போற பத்தியம். எழுந்துடுற. அண்ணன் என்னடா சொன்னாரு? போனமா நாலு தட்டு தட்டினமா தூக்கி போட்டு வந்தமா. அடே பொண்ணுங்கிட்ட இருக்கிறடா ஒரு கண்ணியம், அது இல்லாத உங்க அண்ணன் ஆம்பளையா பிறந்து என்னடா புண்டியம்?
என் ஊர் எந்த ஊர்னு கேட்ட இல்ல, என் ஊர் வேலூர். இப்ப நான் உன் அனுப்ப போறேன் மேலூர். நான் வாழ்க்கையில கடைப்பிடிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான்டா, அதுதான் சத்தியம். அதனால எனக்கு எப்பவுமே வெற்றி நிச்சயம். என்னங்க வந்த கலப்பு தீர, காபிய சாப்பிட்டுட்டு பேசுவோமா? அதுவும் பாயிண்ட் தான். அம்மா காபி எடுத்துட்டு வாமா. எனக்கு ஒரு வர காபி. மாப்பிள்ளைய அறிமுகப்படுத்தலையே. இவர் தான் மாப்பிள்ளை. வணக்கம். இவர் அவரோட அப்பா. வணக்கங்க. வர காஃபியாக்கு மாப்பிளை கொடு. காஃபி சாப்பிடுங்க. ஒருமுறை எந்த நெஞ்சில் காதை வைத்து கேளடியோ. நிலோத்தமா இருதயம் உந்த பேரை சொல்லும் சொல்லும் பாரடியோ. நிலோத்தமா என்னங்க காஃபி? நீ போய் தங்கச்சியை வர சொல்லு. போம்மா. எது தங்கச்சியா? அப்ப இது கல்யாணம் பொண்ணு இல்லையா? இல்ல. அப்புறம் நமக்கு என்ன வியாபாரம்? தரகர வேலை தான். உன்னை எவையா கேட்டா முந்திரி கொட்ட மாதிரி வாய்ந்து வரலடியா? நமக்கு என்ன வியாபாரம்? புண்ணாக்கு மண்டி. அடடடா, ஒத்து போற வியாபாரம். பத்து படிப்பால் ஜாஸ்தியாவே கறக்கலாம். மாட்டுக்கு தீவனம் போட்டு கட்டுப்படியாகல, பேசாம இந்த இடத்தையே முடிச்சிரு. புண்ணாக்கு ஃப்ரீயா கிடைக்கும் பாரு. அதனால தானே இந்த இழிச்சு வாயினை பிடிச்சேன். நீ பெரிய ஆளியா, எங்கேயோ போயிட்டு நீ. சிரிக்காத. வாமா வா. மாப்பிள்ள இதான் கல்யாண பொண்ணு. அம்மா மாப்பிள்ளை நல்லா பாத்துக்க. நான் உங்க பொண்ணுகிட்ட தனியா பேசணும். என்னங்க இது தனியா பேசணுங்கிறான்? ஏடா உடம்பு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? என்னங்க காலம் எவ்வளவு மாறிக்கிட்டு இருக்கு. இப்பெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ணு மாப்பிள்ளையும் பேசிக்கிறது சர்வசாதாரணம். பின்னனு அப்படே ஒத்துக்கிட்ட. நீ என்னைய பொறாமப்பட்டு மவனே, நீ போய் பேசு. அமளி கூட்டுப்பா. நல்ல விழா வரைய பேசிட்டு வாங்க. போங்க, நல்லா பேசுங்க. நிதானமா பேசிட்டு வாங்க. யோ சின்ன சிறுசுக ஏதோ மனம் விட்டு பேசுவாங்க. நீயே நடுங்குற. நடுங்காம பேச போறது ஓமாவன். அதான் வகுத்த கலக்குது. ஏமா முத முதல்ல காப்பி கொடுத்தாங்களே அவங்க யாரு? எங்க அக்கா. அவங்கள போய் கொஞ்சம் கூட்டிட்டு வா. எதுக்கு? நீ கூட்டிட்டு வா, அப்புறம் சொல்றேன். என்ன கூப்பிட்டீங்களா நீங்க? கொஞ்சம் கதவு மூடுறியா? அதுல அந்த பெரிய பொண்ணு கேட்க மாட்டேன். என்னங்க இது? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. என் பொண்ணு விவரமான பொண்ணு. வெளியில வந்த உடனே விசாரிப்போம். என் பையன் உயிரோட வெளியே வருவானே. ஐயோ என்ற பையனோட நிலைமை பாத்தியாயா? உன்னோட பொண்ணு உள்ள கூட்டிட்டு போய் கூட்டி பெருக்கி எடுத்துட்டா போடுறது. மவனை என்னடா கோலம் இது? எல்லாம் உண்டாளதாயா? ரச வாடா மவனை. என்ன என்னடா இதெல்லாம்? அம்மாடி உள்ள என்ன நடந்தது? தங்கச்சி வந்து மாப்பிள்ள உன்ன கூப்பிடுறாருன்னு சொன்னப்பா. நானும் உள்ள போனப்பா. உன்னை பிடிச்சிருக்கு, உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்பா. ஐயோ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னப்பா. பரவாயில்லன்னு சொன்னப்பா. ரெண்டு குழந்தை இருக்குன்னு கூட சொன்னப்பா. அந்த சனிங்களை கலட்டி விட்டுரு, ஏன் கூட வந்துரு, புது வாழ்க்கை அமைக்கலாம்னு சொன்னப்பா. இது தப்பாப்பா? தப்பே இல்லடா கண்ணு. ஏமா நீ இவனை கூட்டித்தானே பெருக்குன. இப்ப பாரு இந்த நாய இவனை பெற்றதுக்கு நானே என் தலையில அடிச்சுக்கோடு. கல்யாணம் பொண்ணு இல்ல, ஏன் வீட்டுல வச்சுக்கிறீங்க? என்ன பண்ணலாம்? என்ன சின்ன பொண்ணு, ஊர்ல தான் தொலை தாங்க முடியல, இங்க வந்துமா? சரி என்ன விஷயம்? காய்கறி வாங்கிட்டு போலான்னு டவுனுக்கு வந்தேன். கடைசி பஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு. இப்ப நான் ஊருக்கு வேற போகணும். என்னைய பண்றது? என்ன கேட்டா? மழை வர மாதிரி இருக்கு, நீ ஊருக்கு தர போற? நானும் இதெல்லாம் ஒத்து வராது. யாராவது பார்த்தா தப்பாடிப்பாங்க. நீ பேசாம வேற வழி இருக்கு பாரு. யோ நீயே என்ன சுமந்துட்டு போற? அப்படி ஓரமா உட்காந்துருன. முதல்ல என்னமோ ஓரமா உட்காருவேன். கொஞ்ச தூரம் போன உடனே வண்டி மோடு பழத்துல இறங்குதுன்னு மேல வராசுவேன். இன்னும் கொஞ்ச தூரம் போன உடனே பயமா இருக்குதுன்னு கட்டிப்பிடிப்பேன். கடைசியில காதலிக்கிறேன்னு சொல்லுவேன். இல்ல யோ விளையாடு. இனி இப்ப இருக்கிற நிலைமைக்கு வீடு போய் சேர்ந்தா போதும்னு நினைக்கிறேன்.
காதல் பண்றதுக்கும் கட்டி பிடிக்கிறதுக்கும் இதுவா நேரம்? இந்த நடிப்புக்கெல்லாம் மயங்கி நான் இறங்கி வந்து நினைக்காத. நீ இறங்க வேணாம், நான் ஏறிக்கிறேன். அதான் விட சொல்லல, அதோட விடு. இத பாரியா, இப்ப நீ என்ன ஒழுங்கா ஏத்திட்டு போல, அப்புறம் என் மேல வருத்தப்படாத. ஏன், என்ன செய்வ? என்ன செய்வனா? சத்தம் போட்டு இந்த ஊரையே கூட்டுவேன். நீ என்ன தள்ளிட்டு வந்துட்டு அம்போடு விட்டுட்டு போறேன்னு சத்தம் போட்டு கத்துவேன். நீ செஞ்சாலும் செய்வ, உன்னை நம்ப முடியாது. அப்போ என்ன ஏத்திட்டு போற? கத்தவா இல்ல ஏத்ரியா? போகும்போதே சொன்னான் யமகண்டத்துல போறேன்னு, கேட்காம வந்துட்டேன். உட்கார்ந்து தொலை. அப்படி வா வழிக்கு. இந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் வா. முன்ன பிட ஸ்கூட்டர்ல ஏறிதானே தெரியும். பெரிய ஸ்கூட்டர், உட்காரு. எனக்கே சந்தேகமா இருக்கியா? நேரம் வரும்போது உன் சந்தேகம் தீரும். இப்ப நீ கையெடு. மழை வர மாதிரி இருக்கு, சீக்கிரம் ஓடியா? மாட்டேன், நீ முதல்ல கையெடு, அப்பதான் நான் ஓட்டுவேன். நல்லா இருக்கும் போதே தள்ளி தள்ளி போற, கீழே விழுந்து கைகால் உடஞ்சிருச்சுனா பேசாம ஓட்டுனா? இத பாரு, வயசு பொண்ணு கூட பாக்க மாட்டேன், கீழே இறக்கி விட்டுருவேன். மரியாதை கையெடு. ஐயோ, இப்ப ஓட்டு. திரும்ப பண்ணாம உட்காந்துட்டு வா. எனக்கு அப்பவே தெரியலையா, நீ பேச வெயிட் பண்ணும் போதே மழையில மாட்டிக்க போறான்னு. இப்ப என்ன செய்யறது? முடியாது. ஏன்? ஏன்னா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஐயோ, சரியான சபல கேஸ். யாரு? நான் சபல கேஸா? பின்ன என்னையா, நான் கட்டி பிடிச்சாலும் நீ பேச ஓட்ட வேண்டியதானே? அதை விட்டுட்டு எப்படியோ இருக்கு, என்னமோ மாதிரி இருக்குதா? அது சபல இல்லாம வேற என்னையா? என்னால ஓட்ட முடியாதுனா அவ்வளவுதான். பின்ன மழையில பிய நினைலாங்கிறியா? இல்ல, எங்கயாவது இருந்துட்டு மழை விட்டதுக்கு அப்புறம் போவோம். பேசாத, அத முதல்ல செய். போயா, சீக்கிரமா போயா, போ. Thank you.
ஒரு நல்ல நாளா பார்த்து இந்த புள்ளைங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அத்தை மாமா. ஏய் சுப்பிரமணி வாடா, உனக்கு 100 ஆயிஸ். என்னடா திடீர்னு? இல்ல இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன், அப்படியே உங்களை எல்லாம் பார்த்து போலாம் தான். உஷா உஷா, இத பாரு மாமா வந்திருக்கான். சும்மா இருமா, எனக்கு தூக்கம் வருது, காலையில பார்த்து பேசிக்கலாம். நீங்க படுங்க மாமா. அவ்வளவு அலட்சியமா உனக்கு? இங்கதானே படுக்கிற, ராத்திரி கவனிச்சுக்கிறேன். ஏண்டி வழக்கம், நீ கட்டில் மேல தானே படுப்ப, ஏறி படி, எனக்கு தூக்கம் வருது. நான் தான் தூங்குறேன் இல்லம்மா, என்ன ஏன் தொந்தரவு பண்ற? இன்னைக்கு நீயே அங்க படுமா? நீங்க ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? போய் படுங்க. இந்த மாமாவை நம்ப முடியாது. நம்ம பேசாதனால ராத்திரியில வந்து தொந்தரவு பண்ணான்னு பண்ணும். அதனால அம்மாவை கீழே படுக்க சொல்லிட்டு நம்ம கட்டில் மேல படுத்துவோம். அதான் சரி. அம்மா அம்மா, என்னடி நீ எழுப்பி எழுப்பி என் தூக்கத்தையே கெடுத்துட்ட? எனக்கு இங்க தூக்கமே வரமாட்டேங்குது. நீ கீழே படுத்துக்க, நான் மேல படுத்துக்கிறேம்மா. உன் கூட பெரிய தொந்தரவா போச்சு. சரி சரி வந்து படு. இவ்வளவு பண்ற, எழுந்துக்க மாட்டேங்கிற, என்ன செய்யலாம்? அத்த நீங்க வந்து ஒரு எலி மேல போச்சா? அதான் தட்டின, நீங்க படுங்க. எலியா? எல்லாம் உன்னால வந்தது. சீக்கிரமா வாங்க, தலைவர் முகம் கிணத்துல விழுந்து அடிபட்டு மயக்கமா கிடக்கிறாரு. வாங்கம்மா. என்னடா ஆச்சு? குளிச்சலாண்டு கிணத்துல இறங்கினாருங்க, வழிக்கு விழுந்துட்டாருங்க. என்னடி ஒரு மாதிரியா இருக்க, டாக்டர் ஒத்து வரலையா? போவே, நீ லவ் செய்யட்டானே லாய்க்கு லேது. அடச்சி வாயமோடு, நீயும் உன் தெலுங்கு. நானே வயிற்றுச்சலோட உட்காந்துருக்க, வந்துட்ட பெருசா பேசுறதுக்கு. சின்ன பண்ணு, சின்ன பண்ணு.
இந்த மாதிரி யாருமே இல்லாம ஆயா குளிச்சு எத்தனை நாள் ஆச்சு. ஐயோ ஐயோ எவ்வளவு புஷியா இருக்கு தெரியுமா, இன்னைக்கு ஆசை தீர குளிச்சு வேண்டியதுதான். சும்மா சொல்ல கூடாது. டாப் சக்கரியா சின்ன பொண்ணு, நீ எப்ப வந்த? நான் எப்ப வந்த என்ன? நீ சீக்கிரமா குளிச்சுட்டு வா, நான் துணி துவைக்கணும். அப்ப அந்த பக்கம் போ. நான் எதுக்கு போகணும்? எங்க ஊர் ஏறி எங்க ஊர் தண்ணி. ஐயோ எப்பவும் தட்டோட தான் குளிப்பேன், இன்னைக்குன்னு பாத்து. ஓஹோ அதுவா விஷயம், அப்ப சரி. ஏய் அறிவு இருக்க உனக்கு? ஓஹோன்னு உட்காரிய. இப்ப நீ அந்த பக்கம் போல, எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி நான் இப்படியே தான் இருப்பேன். அதான் முடியாது, இன்னும் கொஞ்ச நேரம் பாப்பேன். ஒண்ணு நீ இங்க வரணும், இல்ல நான் அங்க வருவேன். எப்படி நம்ம வசதி? இப்படி போல சத்தம் மட்டும் ஊரையே கூட்டுவேன். போடு, எல்லாரும் வரட்டும், நான் கதையை மாத்திருவேனே. ஐயோ சின்ன பொண்ணு, கல்யாண கதை ஒரு வயசு பையன்கிட்ட இப்படி நடந்துக்கிறியே, இது நியாயமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. ஏயா உன கொஞ்சமாவது மூளை இருக்கா? பின்ன கல்யாண ஆளுங்க கிட்ட அப்படி எல்லாம் போய் கேட்க முடியும்? நீ இங்க வரமாட்ட, நானே அங்க வர. ஐயோ எஸ்மே வரலே. யோ நில்லியா, நில்லியாண்ணா. ஐயோ வரலே வரலே, நில்லு நில்லு. நில்லியா யோ வாய என்ன பூச்சடியா கட்ட, நீ எவ்வளவு தூரம் போறாலும் சரி இன்னைக்கு நான் உன விட மாட்டேன். என்ன ஆள விடு. சரியான எனக்கு நீச்சல் வேற தெரியாது, மரியாதையா வந்து எடுத்து கொடுத்துட்டு போஸ்கு. எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சிட்டேன், மறுபடியும் உங்ககிட்ட மாட்ட மாட்டேன். யோ சும்மாவே எனக்கு நீச்சல் தெரியாதயா? சத்தியமா சொல்றயா? உனக்கு நீச்சல் தெரியாது, நான் நம்ப மாட்டேன். யோ நீ என்ன நம்பல, நான் செத்த பிறகு என்ன நம்பு. யோ நெசுமாவே எனக்கு நீச்சல் தெரியாதயா? நான் செத்துருவையா? அப்புறம் நான் செத்தா நீ நெசுமா மம்பல மாட்டிக்குவ. அடிக்கிறியா? உன் அடிப்புக்கெல்லாம் இந்த சுப்பிரமணி மயங்க மாட்டான், அதுக்கு வேற ஆளை பாரு. ஒருவேளை உண்மையா நீச்சல் தெரியாதோ? ஐயோ சுப்பிரமணி எல்லாரும் அது புது மம்பா போச்சே, ஒண்ணு கவனம் ஆயிடும் போல இருக்கேன். தண்ணி நிறைய குடிச்சு பாப்பட தெரியுது. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, இதுக்கப்புறம் மயக்கம் தெளியலையே, என்ன பண்றது? டாக்டருங்கிற முறையில கடைசியா அதையும் செஞ்சிருவோம். என்ன சொல்றீங்க? இதுவே ஒரு கல்யாணமான பொண்ணு விழுந்து நான் காப்பாத்தி இருந்தா இந்த மாதிரி தாலி கட்ட சொல்லுவீங்களா? டாக்டருங்கிற முறையில தான் நான் அந்த பொண்ணு தொட்டு வைத்தியம் பண்ணேன்.
அப்படின்னா இதுவரையிலும் எந்த தப்பு தண்டாவும் நடக்கல, அப்படித்தானே? இப்ப இருக்கிற நிலைமையில நான் எது சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. யோ பூசாரி, உள்ள போய் கற்பூரம் கொண்டாயா? இதுவரைக்கும் உண்மையா என்ன நடந்ததுன்னு எனக்கும் அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். வைத்தியரையா, கற்பூரம் கொண்டு வந்திருக்கேன். நான் நிரபராதின்னு சொல்றதுக்கு இதை விட்டா வேற வழி தெரியல. இதுக்கு அப்புறமும் நீங்க என்ன நம்பலன்னா இந்த பஞ்சாயத்துல என்ன தீர்ப்பு சொல்றீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். பூசாரி, கற்பூரம் எடுத்துங்க. இந்த அம்மன் சாட்சியா, எனக்கும் சின்ன பொண்ணுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல. இதுவரைக்கும் எங்க ரெண்டு பேருக்குள்ள எந்தவித தப்பு தண்டாவும் நடக்கல, இது சத்தியம். இப்ப நான் சொன்னது பொய் என்ன? சின்ன பொண்ணை கூப்பிட்டு கற்பூரம் ஏத்தி தப்பு நடந்ததுன்னு சொல்லி இதே மாதிரி அணைக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க பஞ்சாயத்து சொல்லுங்க. இந்த வாரமா சின்ன பொண்ணு விஷயம் வெளியே தெரிஞ்சா ஊர்காரவங்க எல்லாம் காரி துப்புவாங்களேன்னு நினைக்காது. ஏன்னா இது உன் வாழ்க்கை பிரச்சனை. நீ சொல்றத வச்சுதான் பஞ்சாயத்துக்காரவங்க தீர்ப்பு சொல்ல முடியும். தப்பு நடந்திருந்தா நடந்தது அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிவிடும். இல்ல தப்பு நடக்கலைங்கிறத உன் மாயால சொல்லிவிட்டு போ. பூசாரி, கற்பூரத்தை ஏத்துங்க. இந்த அம்மன் சாட்சியா, நாங்க ரெண்டு பேரும் எந்த வித தப்பு தண்டாவும் பண்ணல. நடக்கும் நீ ஒவ்வொரு தடவையும் வெளியே போ வெளியே போன்னு சொல்லியும் சொன்ன கிட்டு போய் வர பாரு. அது நீ புரிஞ்சுக்கணும். நான் கடைசியா கேக்குறேன், என்ன கண்டு ஏன் அவனுக்கு பிடிக்கல? எதுக்காக இப்படி ஒதுக்கி ஒதுக்கி போற? இந்தா புடி பாரு, நல்லா பாரு. இவைய மாமா பொண்ணு, இவளை கட்டிக்கிறதா நான் வா கொடுத்துட்டேன், முடிவும் பண்ணிட்டேன். நல்லா கேட்டுக்க, ஒரு பொண்ணு ஒருத்தர மனசார நினைச்சு அவன் கூட தான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டானா, அந்த ஆண்டவரே வந்தாலும் அவ மனச மாத்த முடியாது. முடிவா சொல்ற, இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம்னு ஒன்னு நடந்ததுல அது ஓ கூடதா? அப்படி இல்லைன்னா எப்போடத்த பாத்துக்குதா உன் மாம பொண்ணு கழுத்துல நீ தாலிய கட்ட வேண்டியதா இருக்கும். போய் சாவு, இப்பே போய் சாவு. யார் வேணானது? நான் ஒண்ணு உன்ன காதலிக்கல, உனக்கு ஆசை காட்டல, உன்னை மோசம் பண்ணல. அதனால நீ எக்க கிட்ட ஆபத்து கவலை கிடையாது. இதான் உன் முடிவா? இப்ப நானா உன்ன வெளியே தரதுக்கு முன்னாடி இங்கிருந்து நீயா போயிடு, அதான் உனக்கு மரியாதை. என்னையா போக சொல்ற? உன் கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாத்துறேன். சந்தேகமே வேணாம். ஐயரை வச்சு சம்பிரதாயப்படி கெட்டி மேல குட்டி தாலி கட்டுவேன், வந்து பாரு. பாத்துறேயா? போடி. வைத்தியா,
உன்னால புரியுது. உங்ககிட்ட சில சமயம் கோவமா பேசிருக்கலாம், ஆனா மனசுல எந்த வெறுப்பும் இல்ல. ஆரம்பத்துல இருந்தே பல முறை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் என் மாமா பணம் கட்டிக்கு போறேன்னு, ஆனா நீதான் மனசை மாத்திக்க விரும்பல. இத பாருங்க, என் மேல எந்த தப்பும் இல்ல, என் மேல உங்க கோவமா இருக்கலாம், ஆனா அவளை காதலிக்கல ஏமாத்தல. அவளை அவளை வீட்டுக்கு கூட்டு போங்க சின்ன பொண்ணு, நான் வரேன். என்ன இது, காலையில படுக்கையை கூட எடுத்து வைக்காம எங்க போயிட்டா? வர வர பொறுப்பே இல்லாம போச்சு. என்ன இது லெட்டர்? அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு, நான் வாழ விரும்பல, தயவு செஞ்சு என்ன தேடாதீங்க. இத படிக்கும் போது நான் செத்திருப்பேன். என்னாச்சு, எதுக்காக அழற? நம்ம பொண்ணு நம்மள மோசம் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்ன சொல்ற? இந்த லெட்டரை பாருங்க, என்ன தேடாதீங்க, நான் செத்து போறேன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. சுப்பிரமணி, என் வீட்டுல கருமாதி, உன் வீட்டுல கல்யாணமா, இது எப்படி நடக்குதுன்னு நானும் பாத்துறேன். மகாவோம் ஏகநந்தாய் நமஹாவோம் கபிராய் நமஹாவோம் ஜெகதன்னதாய் நமஹாவோம் ஸ்ரீ மகாகணபதே நமஹ. கட்டிமணம் கட்டிமணம். ஏ சுப்பிரமணி. ஏ ஏண்டா எந்திரிச்ச? தாலியை கட்டுப்பா. கட்டு, இவ்வளவு இல்ல உஷாகரத்துல கட்டுற. நீ உண்மையிலே என்ன மதிக்கிறதா இருந்தா அவ கழுத்துல தாலியை கட்டுற? நான் உண்மையிலே உங்களை மதிக்கிறாள் தான் உஷாகத்துல தாலி கட்டேன்னு சொன்னேன். நான் உஷாவை பார்த்து வரேன். உஷா, ஏன் இங்க வந்தீங்க? எந்த முகத்தோட என்ன பார்க்க வந்தீங்க? உங்களே நம்பிட்டு இருந்த என்ன இப்படி அநியாயமா மோசம் பண்ணிட்டீங்களே. நான் யாரையும் மோசம் பண்ணல, எல்லாரும் மாசத்துதான் என்ன ஏமாத்த பாக்குறீங்க. என்ன நடக்குதீங்க? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? இத பார், கேட்க வேண்டியதை சுத்தி வளைக்காம நேரடியா கேள். அதை விட்டுட்டு மோசம் பண்ணிட்டீங்க ஏமாத்திட்டீங்கன்னு சொல்லாத. சொல்லுவேன், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் சொல்லுவேன். நீங்க என்ன மோசம் பண்ணிட்டீங்க, மோசம் பண்ணிட்டீங்க, மோசம் பண்ணிட்டீங்க. எனக்கு துரோகம் செய்ய உங்களுக்கு எப்படி மாமா மனசு வந்தது? நான் உனக்கு என்ன துரோகம் செய்யல உஷா, என்ன நம்பு உஷா, நம்பு. எப்படி நம்ப சொல்றீங்க? உயிருக்கு உயிரா பழகுன என்கிட்ட நீங்க சொல்லலையே உங்களுக்கு சிகப்பு கலர் டிரஸ் தான் பிடிக்கும்னு. ஆனா அந்த பொண்ணு சிகப்பு டிரஸ் போட்டுட்டு வர சொல்லி ரசிச்சு பாத்திருக்கீங்களே. என்னதான் மாமா பொண்ணா இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஜோடியா போனா நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்கன்னு சொன்ன நீங்க கொற்ற மழையில அந்த பொண்ணோட ஒரு ராத்திரி பூரா ஒரு மண்டபத்துல தனியா இருந்திருக்கீங்களே, இதுக்கு என்ன சொல்றீங்க? பட்ட பகல்ல ஏரியில அந்த ஊரே காரி துப்புற அளவுக்கு நீங்க ரெண்டு பேரும் அரகுற டிரஸ்ல. நீ சொல்றது அத்தனை உண்மை உஷா, ஆனா நீ ஆத்திரப்படுற அளவுக்கு என்ன தப்பும் நடக்கல, என்ன நம்பு. உங்களுக்குள்ள என்னெல்லாம் நடந்ததோ அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் என் மனசு மாறாது. எப்ப நான் கட்டிக்க போறவரையே இன்னொரு பொண்ணு ஆசைப்பட்டு என்கிட்டயே நீயா நானு போட்டி போட வச்சீங்களோ அப்பவே என் மனசுல இருந்து நான் உங்களை தூக்கி போட்டுட்டேன். பேசாம போய் அவ கழுத்துல தாலி கட்டுங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அவசரப்பட்டு பேசிட்ட, ஆத்திரத்துல கொட்டிட்ட, அனுபவிப்ப. அவ கழுத்துல தாலி கட்ட முடியுமா முடியாதா? முடியாது. ஏன் முடியாது? அன்னைக்கு என்ன சொன்னீங்க, உஷாவை என் கையில பிடிச்சு கொடுத்து இந்த நிமிஷத்துல இருந்து உஷாவும் பொண்டாட்டி இப்ப வேணாலும் கூட்டு போன்னு சொன்னீங்கல்ல, இப்ப எதுக்கு இந்த ஆள்மாறாட்டம்? நான் சொன்னது உண்மைதான், ஆனா அந்த பொண்ணோட மனசு உனக்கு தெரியாது. ஒரு நாள் அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தா. நான் வைத்திரையா வேலை செய்யற ஊர்ல இருந்து வர, என் பேரு சின்ன பொண்ணு. ஓஹோ, நீதான் அந்த சின்ன பொண்ணா? ஊர்ல பொண்ண கலாட்டா பத்தாதுன்னு இங்கேயும் வந்துட்டியா? என்னால இனிமே எந்த வித கலாட்டாவும் வராதுங்க. சரி, இங்க எதுக்கு வந்த? வந்து வந்து நான்
வைத்தியரையை அவ கல்யாணம் பண்ணிக்கணும். சரிதா, பேரத்த வந்த மாதிரி சின்ன பொண்ணாதான் உளறற. சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுன்னு சொல்றீங்க. நானும் ஒரு முடிவோடுதான் வந்திருக்கேன். எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது வைத்தியரையோடதான் நடக்கும். ஆனா இப்ப அது நடக்காதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் மாப்பிளியா ஊர்வலம் வரதுக்கு முன்னாடி இப்ப சொல்ற உனக்காக ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்க துணிஞ்சான்னா அவ மனசை நீ புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் நீ அவ கழுத்துல தாலி கட்டலன்னா இங்க நடக்க உன் கல்யாண ஊர்வலத்துக்கு பதிலா என்னோட சத ஊர்வலத்தை தான் நீ பார்க்க முடியும். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். மாங்கல்யம் தந்துனானே நாம மம ஜீவன கேதுனா கண்டே பத்ராமி சுபகே சொந்தீவ சததாம் சதம். இந்த பாலக்குடி டேய் வீணாவட்ட இந்த தராறு பண்ணாம ஒழுங்கா சாப்பிடு. இந்தா இத புடி புடுறண்ணா. யோ இப்ப இருக்கிற நிலைமையில நீ பழம் சாப்பிட்டினா உன் தொண்டை அடைக்கும். அதனால உன் பழத்தை எனக்கு கொடு, என் பாலை நீ சாப்பிடு. இந்தா புடி. சுப்பிரமணி நீ படிச்சவன், உனக்கு நான் அதிகமா சொல்ல வேண்டியதில்லை. எப்ப தொட்டு தாலி கட்டிட்டியோ இனிமே அவளுக்கு நீதான், உனக்கு அவதானம் விட்டு கொடுத்து வாழணும். பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு வீணா பிடிவாதமா இருந்து உன் வாழ்க்கையை கெடுத்துக்காதப்பா. சரி சரி நேரமாச்சு, கிளம்புங்க. சொன்ன மாதிரியே நீ என்ன கல்யாணம் பண்ணிதா சந்தோஷப்படாத. நீ ஒரு அப்பா தாளுக்கு பிறந்தவளா இருந்தா என் பொண்டாட்டியே சொல்லி கிட்ட வராத. காலத்துக்கு இப்படி இருந்து அழுதது சாவு. இதான் அவன் கொடுத்த தண்டனை. டாக்டர் சார், டாக்டர் சார். ஏன் தடுமாறீங்க? ஏன் நர்சம்மா பாத்து வரக்கூடாது? ஐயோ முதல்ல உள்ள கூட்டிட்டு போங்க. சரி வாங்க, மெதுவா மெதுவா வாங்க. ரொம்ப எரியுது. எங்க உள்ளீங்க, எங்க எரியுது, என்ன சமாச்சாரம்? ஒண்ணு இல்ல, ஏறிக்கரையில இறங்கும் போது வழுக்க விழுந்துட்டேன். ஸ்ட்ராச் அடிச்சு. எங்க? பின்னாடி தொட இல்ல. டாக்டர் கொஞ்சம் டிஞ்சர் போட்டு விடுறீங்களா? சரி படுங்க. டாக்டர் சீக்கிரம் டாக்டர், என்னால தாங்க முடியல. காட்டுங்க. இங்க எவ்வளவு பெருசா இருக்கு? முடியல டாக்டர், ரொம்ப எரியுது டாக்டர். சத்தம் போடுறீங்க அம்மா? முதல்ல அப்படிதான் இருக்கும். போ போ சரியா போயிடும். வேணாம் டாக்டர், ப்ளீஸ். சரி ஒத்துக்கிறேன், என்ன பண்ண முடியும், அனுபவிச்சுதான் ஆகணும். இதை தாங்க முடியும் டாக்டர், வேணாம் டாக்டர், என்ன விட்டுங்க டாக்டர். அம்மா எந்திரிக்காதீங்க, அப்படியே படுங்க. சரியா இருக்கு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல. அவ்வளவுதான், இதுக்கு போய் இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு புடவை சரி பண்ணிக்கங்க. எழுந்து உட்காருங்க. சின்ன பண்ண சின்ன பண்ண. டாக்டர் நர்ஸும் ஆஸ்பத்திரியில அடைச்சி பாய முடு. நர்ஸம்மா எப்படி எனக்கு தெரியாது, ஆனா என் புருஷனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்கிட்ட சொன்ன மாதிரி இத போய் மத்தவங்க கிட்ட சொல்லிடாத. ஏதோ நல்லதுக்கு என் கண்ணால பார்த்தது சொன்னேன். முதல்ல எப்பவுமே அலட்சியமா விட்டுடுவேன், அப்புறம் நீயே வந்து அடிச்சுக்குவ. இப்ப நான் சொன்ன நம்ப மாட்டேன். நீ யா தெரிஞ்சுக்க நேரம் வரும், அப்ப வருத்தப்படுவ. அப்ப பாத்துக்கலாம், நீ எடுத்த காலி பண்ண. ஏதோ சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் ஓ இஷ்டம், நான் வரேன். வந்துட்டா பெருசா சொல்றதுக்கு. அவர் அப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு. நீ என்ன புரோக்கரா இல்ல தானே பிடிக்கிறவன கால இந்த ஆட்ட ஆட்ற? இப்படி ஆட்டி ஆட்டி தானே கல்யாணத்தை கெடுத்துட்டு இருக்க. நீங்க புள்ளாக்கு நிறுத்துங்க. நீங்க ரெண்டு பேரும் பார்த்து பார்த்து தான் என்ன கல்யாணமே நடக்கல. இந்த தடவை நானே பாத்துக்கிறேன். என்னங்க பையன் எப்படி சொல்றான்? அப்படி என்ன சொல்லிட்டா, கட்டிக்கு போற அவன் தானா? அவனும் மனுஷன் தானா? ரெண்டு கேள்வி கேட்கட்டுமே. அதுக்காக அவன் கமிஷன் ஒண்ணு குறைச்சிட மாட்டேன், கவலைப்படாத. மவன நீ நல்லா கேளுமா, இன்னைக்கு அவன் பக்கம் காத்தடிக்கலான்னு பாக்கலாம். நமக்கு மேல விதின்னு ஒண்ணு இருக்குது இல்ல? இருக்கு இருக்கு. அட பொண்ணு வருது, பொண்ணு என்னையே பாத்துட்டு வருது. நான் மாம, இதான் மாப்பிள. பொண்ணு நல்லா கடைப்படம் பாரு. வாங்க வாங்க வாங்க, நாங்கதான் வந்துட்டுமே, நீங்க வாங்க உட்காருங்க. அம்மாடி இதுதான் மாப்பிள, நல்லா பாத்துக்கோ.
மவனே இத பொண்ணு ரொம்ப நல்லா பாத்துக்க. அப்புறம் மத்தல பேசி முடிச்சிடலாம்ங்களா? என்னவா சும்மாறியா? இங்க வரமா, அனுபவ ரீதியா சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்க போறேன். நீ சொல்ல போற பதில வச்சுதான் நமக்கு கல்யாணம். தாராளமா கேளுங்க மாப்பிள, என் பொண்ணு சகலகலாவல்லி, அதான் பார்த்தாலே பளிச்சுன்னு தெரியுதுங்க. சரி, இங்க வருமா, நான் சாப்பாடு பிரிய, எனக்கு விதவிதமா சாப்பிட்டு தான் பழக்கம். உங்க வீட்டுல விதவிதமா ஓ வாய்க்கு ருசியா விதவிதமா சமையல் பண்ணுவேன். அப்ப சமைக்கிறானவும் உனக்கு உண்டு. அப்புறம் நான் வேலைக்கு போயிட்டு அசதியா வருவேன். அப்ப நீ ஒரு பாட்டு பாடினேன்னா நான் அசந்து தூங்கிடுவேன். இவன் எப்படி தூங்குவான் நமக்கு எல்லாம் தெரியும். அதனாலதான் கேக்குறேன், உங்க பொண்ணுக்கு பாட தெரியுமா? அவ என்ன அப்படி கேட்டீங்க? பள்ளிக்கூடத்துல என் பொண்ணுதான் பாட்டு பாடு, நீ பாடுமா? என்ன தேசபக்தி, என்ன தேசபக்தி! இதான் 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 எனக்கு வேணும். எல்லாரும் உட்காருங்க. என் பொண்ணு பாட்டு எப்படி? அப்ப பாட்டு பாடுறானு உங்களுக்கு உண்டு. அதே ஒத்துக்குச்சு, அப்ப பேசி முடிச்சிடலாம். அட இருங்கப்பா. என்ன கல்யாணம் இது ஆயிரம் கலத்து பயிரு. இப்ப நான் கேட்க போற கேள்வியில்தான் என் வாழ்க்கையே அடங்கிருக்கு. அப்படின்னு கேளு கேளு. இங்க வருமா, இது வரைக்கும் நான் வெளிப்படையாவே கேட்டுட்டேன். இப்ப நான் கேட்க போற கேள்வி உனக்கும் எனக்கும் சம்பந்தப்பட்ட கேள்வி. நான் ரகசியமா உங்ககிட்ட சொல்லுவேன், நீ ரகசியமா என்கிட்ட சொல்லணும். யார பார்த்து என்னடா கேள்வி கேட்ட? என்னம்மா மாப்பிள்ளை கையை நீட்டி அடிச்சு போட்டேன். மாமா இந்த பக்கம். மாப்பிள்ள, என் பொண்ணு குழந்தை மாதிரி, அதுக்கு ஒண்ணும் தெரியாது. நான் வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்படி என் பொண்ணு என்னதான் கேட்டீங்க? என்னடா சொன்னீங்க? இது ஆளாளுக்கு பையனை போட்டு அடிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ நீ முன்னாடி கொண்டா பாட்டியை கூட்டிட்டு வந்தேன். நானு ஹரியாரியா நடந்துக்க கத்துக்க. பெரிய பாட்டியை கூட்டு வந்துட்டியா? ஏய வாயை கட்டிக்கிற ஏண்ட மவனே, ஆளாளுக்கு செய்தி போட்டு கிழிக்கிறாங்களே, அப்படி என்னடா காதுல போய் கேட்ட? நீயே எல்லாத்துக்கும் அனுபவம் இருக்கு. ஏற்கனவே உனக்கு குழந்தை பத்த அனுபவம் உண்டான்னு கேட்டேன். மவனே என்னடா கேட்ட? நீ எல்லாத்துலயும் அனுபவம் இருக்கு. ஏற்கனவே உனக்கு குழந்தை பத்த அனுபவம் உண்டான்னு கேட்டேன். இது தப்பாப்பா? இது தப்பு இல்லடா மகனே, உன்னை பெத்தம் பாரு. ஏண்டி நீ இங்க படுக்க போற? யோ நான் கீழே படுக்க போறேன், நீ மேல படுக்க போற. அப்ப இங்க படுத்த என்ன? பேசாம படியா. என்னையா? ஒண்ணும் இல்ல, இத வர. என்ன இதெல்லாம்? அது நான் எப்பவுமே கொஞ்சம் ஃப்ரீ டைப்பு. காலேஜில் படிக்கும் போதே இந்த மாதிரி லுங்கியோட படுத்தா பழக்கம். காத்தோட்ட மாதிரி இருந்தா எனக்கு தூக்கமே வரும். இதெல்லாம் நீ கண்டுக்காத, பேசாம வேலை கிடைச்சிட்டு படு. என்னடி இது கோலம்? எனக்கு ரொம்ப புழுக்கமா இருந்தது, அதான் இப்படி பிரியா படுத்துக்கிட்டேன். என்னங்க அதையா? பிரியோ கிரியோ? அது பிரி இல்லடி, ஃப்ரீ. அது என்ன கண்டாவியோ, என் வாயில நுழைய மாட்டேங்குது. ஆமா, நேத்து வரைக்கும் இல்லாத புழுக்கு இப்ப என்ன திடீர்னு? நேத்து வரைக்கும் பொறுத்துக்கிட்டேன், இன்னைக்கு மாத்திக்கிட்டேன். நீ மாத்திரடி, அவளு வந்திருக்கா உன் ஃப்ரெண்டு, அவ மாத்திட்டா. ஆமா, அவளும் இப்படிதான் படுக்கிறாளாமா? நான் எவ்வளவோ மேலே புருஷ பஞ்சாதி தானே, இது கூட எதுக்குன்னா? நான் தான் கூச்சமா இருக்கேன்னு இதோட நிறுத்திட்டேன். கூச்சமா இருக்குதா உனக்கா? இதுக்கு மேலயா? ஏயா, நீ பேன் இருக்கும் போது புழுக்கமா இருக்குன்னு எதுவுமே போடாம லுங்கியோட இருக்கிய. எனக்கு பேனே இல்ல, எனக்கு எப்படி புழுக்கமா இருந்திருக்கும்? இத பாரு, நீ இப்படி எல்லாம் பண்றதால என் மனசு கெட்டு போய் உங்கட வந்து படுப்பேன்னு மட்டும் கனவு காணாது. நீ இதெல்லாம் பார்த்து மயங்கால நாங்கடையா தெரியுமா உனக்கு? யோ, நீ என்ன பார்த்து மயங்கவும் வேணாம், என் பக்கத்துல வந்து படுக்கவும் வேணாம். ஓ மனசு கெடாம பத்திரமா பாத்துக்க. சரி பாப்போம்.
நீ செஞ்சாலும் செய்விடி. இப்ப என்ன உனக்கு காத்து வேணும் அவ்வளவுதானே? பொறு, ஏற்பாடு பண்றேன். இப்ப நல்லா காத்து வேணும். இதுக்கு மேலேயே புழுக்கமா இருந்தா நீ சொன்னீங்க அப்படியே படுத்துக்க, நான் வரேன். யோ, நீ எங்க போற? இதுக்கு மேல நாளைங்க படுக்க முடியாது தாயே. நீ உஷ்டமால உருண்டுக்கோ இல்ல புரண்டுக்கோ, என்ன ஆள விடு. யோ யோ, எனக்கு தனியா படுத்த பழக்கம் இல்லையா? பயமா வேற இருக்கு. நீ இங்க வந்து படியா, நான் உன்ன ஒண்ணு செஞ்சிட மாட்டேன். தெரியா, நீ இங்கதான் வருவேன்னு. நான் ஒண்ணும் நீ கூப்பிட்டதால வரல. வெளியே ஒரே காத்து மின்னலமா இருக்கு, மழை வர மாதிரி இருக்கு. இயற்கையே சரி பண்ணுது. விசமப்படு. ஏண்டி விளக்கு அடைக்காம படுக்கிற? நீ வந்தியே அணைக்க வேண்டியதானே? பேசுற நேரத்தை எந்திரிச்சு அணைக்கலாம் இல்ல? என்னையும் அணைக்க மாட்டேன், விளக்கையும் அணைக்க மாட்டேன். என்ன ஜென்மமோ. முதல்ல ஒழுங்கா போய் புடவை கட்டிட்டு வா. போ. சரி, அப்ப இந்த ஊக்கையாவது மாட்டேன். எதையும் நான் மாட்ட மாட்டேன். எல்லாத்தையும் ஒழுங்கா நீயே மாட்டிட்டு வா, அப்பதான் இடம். போ. ஐயோ, ரொம்பதான் அழுத்துக்கிறிய. இன்னைக்கு என்னமோ நடக்க போகுது. என்னையா? கொஞ்சிரு வரேன். எங்கே போற? என்னையா இதெல்லாம்? அது வேற ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி நேரத்துல எப்பவும் முஞ்சாக்கிறதா இருக்கிறது நல்லது. அப்புறம் அங்க இங்க கை கால் பட்டு எக்குத்த பாயிடக்கூடாது பாரு. அதனாலதான் எல்லாத்தையும் ஒழுங்கா மாட்டிக்கிட்டு முன்னாடியே உஷாரா இருக்கிறேன். சும்மா சொல்லக்கூடாதியா? நீ அறிவு கொழுந்தேதாயா? நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அறிவு கொழுந்துதான். விசமப்படு. யோ, விளக்கு அணைக்காம படுக்கிறிய? தெரிஞ்சுதான் படுக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி மட்டும் கண்டிப்பா விளக்கு எரிஞ்சே ஆகணும். நீ படு. இன்னொரு விஷயம் என்ன? இடி என்ன பயப்படுறியே? அதனாலதான் உன் பக்கத்துல படுக்க சம்மதிக்கிறேன். அப்புறம் என் மேல கையை காலை போட்டு இப்படித்தான் எங்க அம்மா மேலயும் போட்டு படுப்பேன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? இப்ப எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, தள்ளியே படு. திருமிஷம் பண்ணாம படுக்கணும். புரியுதா? படு. இன்னொரு விஷயம் என்னது? இடி இடிக்கும் போது என்ன கட்டிபிடிக்கணும். இடி நின்ன உடனே கையை எடுத்துடணும். மறுபடியும் இடி அடிச்சா கட்டிபிடிக்கலாம். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னையா? தள்ளு. நம்ம ரெண்டு பேருக்குள்ள எப்பவும் ஒரு அடி கேப் இருந்துட்டே இருக்கணும். இந்த கேப் எப்பவும் இருக்கணும்.
கை எடுக்கிறியா? ஏ இடி நின்னு போச்சு. அப்படியா? கேப் கேப். என்ன கேப் கேப்? ஓ மேலே உனக்கு நம்பிக்கை இல்ல, பெரிய கேப். என்னாச்சு
மகளுக்கு கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டு ஆத்தா கழி முழுவாம கிடக்குறா. ஏ கழுவி சும்மா இரு, உனக்கும் புருஷ இருந்தா நீ இப்படிதான் இருப்ப. ஆமா, வெக்கத்தை பாரு. வர வர இந்த ஊர்ல ஒவ்வொன்னும் விவசாயம் இல்லாம நடக்குது. எதிரி விவசாயம் இல்லாம நடக்குது. ஏன் உடம்புல தெம்பு இருக்குது? ஏன் பொண்டாட்டி வாந்தி எடுக்கிறா, மயக்கம் போட்டு விடுறா? உங்க வீட்டுக்காரனுக்கும் உடம்புல தெம்பு இருந்தா நீங்களும் போய் வாந்தி எடுங்க, மயக்கம் போட்டு விழுங்க. ஆமா, உடம்புல தெம்பு இருக்கிறத இதான் காட்டணுமாக்கா. வாங்கடி வாங்கடி, சலிச்சுக்கிறாளுங்களே. பங்கஜம் பங்கஜம் பங்கஜம். சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு, உங்க அம்மா மயக்கம் போட்டு வந்தாலுமே என்னாச்சு? பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல, நீ போய் கை கழுவிட்டு வா, நான் சாப்பாடு போடுறேன். நர்சம்மா வந்தாங்களா? வந்தாங்க வந்தாங்க. என்ன சொன்னாங்க? நான் தான் நடேசா. என்னடா இதெல்லாம்? உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டு உன் பொண்டாட்டி முழுகாம இருக்காளாம இந்த வயசுல போய். சிச்சி, சரி சரி. என் பரம்பரைக்கு என் பொண்ணு மூலமா ஒரு வாரிசு உருவாகும்னு பார்த்தேன், அதுக்கு என் மாப்பிள்ள ஒத்து வரதா தெரியல. அதனால நானே எனக்கு ஒரு வாரிசு உருவாக்கிக்கிட்டேன். இத பார்த்தாவது என் மாப்பிளைக்கு ரோஷம் வருதான்னு பாப்போம். இத பாரு, என்ன உங்க அப்பா கையாளாவும் சொல்லி காட்டுறாரு. நேரம் வரும்போது உங்க அப்படி மட்டுமல்ல, இந்த ஊருக்கு நான் யாருன்னு தெரியும். இத பாருமா, நீயா விரும்பி சோரம் போயிட்டியா இல்ல எவனாச்சும் ஒன்னு மோசம் பண்ணிட்டானா? நர்சம்மாவ மேற்கொண்டு எதுவும் கேட்காதீங்க. அவங்களோட இந்த நிலைக்கு காரணம் படுபாவி. இன்னைக்கு இந்த வீட்டு வாசல்ல காலை வச்சிட்டோம், வெட்டிடுறேன். என் மான மரியாதை எல்லாம் போச்சு. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்த்து போடுறேன். ஆட்டுக்கு மாட்டுக்கு வைத்தியம் பார்க்கிறவனுக்கு நம்ம ஒரு பண்பாடு எங்க தெரிய போகுது? படிச்சான், கிளிகளின்னு கிழிச்சான், டவுனுக்கார புத்திய காட்டிட்டான். திருட்டு கம்மநாட்டி, செய்யறதையும் செஞ்சுவிட்டு எவ்வளவு தைரியமா வந்து நிக்கிறான் இவனுக்கு. மனசாரம் இவனை வெட்டிட்டு தான் மறு வேலை. என்ன அந்த ஆளை வெட்ட போறியா? போய் வெட்டு, அதுக்கு முன்னால உன் கையாலேயே அறுத்து. உனக்கு சூடு சுரண கொஞ்சமாவது இருக்கா? நீ என் பொண்ணு தரான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. அது எப்படி எனக்கு தெரியும்? அந்த கேள்வியே அங்க கேளு. கர்ம நீ வேணா மாப்பிளைய வேணாலும் ஒதுக்கிடலாம், ஆனா நான் கழுத்து திட்டிட்டேனே. இனி காலத்துக்கும் அடிச்சாலும் உதச்சாலும் அந்த மனுஷனை விட்ட வேற கதி. பெரிய ஏக பத்தினி வரத போயிட்டான், நீயும் பின்னாடியே போ. இத பாரு மகளே, இன்னும் கொஞ்சம் உன்ன நல்ல மாதிரியா வச்சிருந்தா உன்னை கையிலேயே பிடிக்க முடியாது, திங்கு திங்குன்னு ஆடுவேன். போ போ. சும்மா இப்ப எதுக்கு வீண் பேச்சு? அப்படி என்ன ஊர் உலகத்துல நடக்காதது? என் புருஷ பண்ணிட்டாரு இப்படி தை தக்கான்னு குதிக்கிற? நம்ம ஊர் ஆம்பளைங்களோட யோகிதை அவுத்து விடுவா? அவன் அவன் அடுத்த அவன் பொண்டாட்டியில வச்சிட்டு இருக்கான். அதை பார்க்கும் போது என் புருஷன் எவ்வளவோ மேலு. அதோட நிறுத்திக்க. இன்னைக்கு அவன் உனக்கு ஒஸ்தியா இருக்கலாம், ஆனா உனக்கு என்னைக்கு இந்த வீடுதான் கதிங்கிறத மறந்துடாத. சொல்லிட்டேல, நல்லா கேட்டுக்க. இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கும் எனக்கும் இருந்த உறவு இன்னியோட முடிஞ்சு போ. இனி என் வீட்டு விஷயத்துல நீ தலையிடாத, உன் வீட்டு விஷயத்துல வந்து நான் தலையிட மாட்டேன். அதோட என் வீட்டு வாசப்படியே நீ மிதிக்காத, உன் வீட்டு வாசப்படியே நான் மிதிக்க மாட்டேன். உங்க பையனுக்கு கல்யாணம் நடக்கணும்னா திட்டவட்டமா ஒரு விஷயம் சொல்றேன். என்ன? நான் உங்களை கூட்டிட்டு போற இடத்துல இவன் இந்த வாய திறக்கவே கூடாது. எதுவானாலும் நாம ரெண்டு பேர் தான் பேசிக்கிறோம். சம்மதம்னா நான் வர்றேன், இல்லைன்னா நான் கைண்டுக்கிறேன். உட்காரி அவசரப்பட்டு அவனை கேட்டுக்கிட்டியா? பொண்ணு பார்க்க போற இடத்துல கம்முன்னு கப்சுக்குன்னு போய் உட்காரணும். என்ன அங்க போய் கழுத்தை அறுத்தாலும் சரி பேசக்கூடாது. பேசுவியா? கத்தியால குத்தி கொலையே செஞ்சாலும் சரி பேசவே கூடாது. பேசுவ நீ? பேசவே கூடாது. அப்படி போடு, என்ற பையன் இல்ல 14 மாசத்துல பிறந்தவன்.
பையன் உஷாராயிட்டான், புறப்படுவோம். இந்த தடவை முடிச்சிடுறேன். அதுக்கு என்ன முடிச்சிட்ட போகுது? வணக்கங்க. வணக்கம். இதான் மாப்பிள்ள பையன், இது அவனோட அப்பா, இது பொண்ணுங்க. நீ பேச்சுவார்த்தை தொடங்க, அதுக்குள்ள அவசரம் பண்றியா? மாப்பிள, உங்க பேர் என்ன? பேரு மன்னாறு. ரொம்ப கேவலமா இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. மாப்பிள, என்ன படிச்சிருக்கீங்க? அது பெரிய படிப்புங்க. பெரிய படிப்புனா? அதாவது எம்ஏ, எம்எஸ்சி, பிஹெச்டி அந்த மாதிரி பெரிய படிப்பு. எங்க படிச்சாருங்களா? எங்க படிச்சாரு? தாய்லாந்துல படிச்சாரு. அது மட்டும் இல்லீங்க, லண்டன், பாரிஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, நாடு நாடா பேயா அலைஞ்சில படிச்சிருக்காரு. அமெரிக்கா. மாப்பிள, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எம்மா, மாப்பிள வாயே திறக்க மாட்டேங்கிறாரு, பேச வராதோ? எனக்கு அதான்ப்பா சந்தேகமா இருக்கு. எதுக்கு ஏமாந்திரமா இருங்கப்பா. நான் கேட்ட கேள்வி எழுக்கலாம், அவர் பதில் பேசாம நீங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டீங்களே என்ன? மாப்பிள்ளையும் ஒரு வார்த்தை பேசிட்டியா? அது ஒண்ணு இல்லைங்க, அப்பாவுக்கு எதிரில பையன் எதுவுமே பேச மாட்டாரு, அவளை அடக்கம். தெரிஞ்சது போ, பொண்ணு பிரியப்படுறா, ஒரே ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க. இன்னைக்கு சூழ்நிலை அந்த மாதிரி, அதனால எதுவும் பேச மாட்டாரு. உங்க பொண்ணு பிரியப்பட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் மணிக்கணக்கா பேசட்டுமே. என்னங்க பெரிய சூழ்நிலை, ஒரே ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க. அப்படிங்கிறீங்க, ரொம்ப பிரியப்படுறாரு, ஒரே ஒரு வார்த்தை பேச சொல்லுங்களேன். ஒரு வார்த்தை எடுத்து விட்டுறேன். இது கழுத்தறத்தால் பேச மாட்டேன். டேய், அது வீட்டுல கொடுத்த சத்தியண்டா, இப்ப பேசலன்னு காரியம் கேட்டு போயிரு. பேச மாட்டேங்கிறானுங்க. பேச மாட்டானா? ஏண்டா புரோக்கர் திருட்டு பயல, இப்படி எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? வாய் பேசாத பயல கூட்டியாந்து என் பொண்ணிய கேக்குறீங்க? போடுங்களா. ஒழுங்கு மரியாதையா ஒரே ஒரு வார்த்தை பேச சொல்லு, பேச சொல்லு. இருக்கு கண்ணா, பேசுற சாமி. ஏற்கனவே புரோக்கரோட பல்லு பகுடல எகிரி போச்சு, என்ன போட்டு மிதிச்சிருவாங்க. உங்க காலை புடிச்சு கெச்சு கேட்டுக்கிறேன் சாமி, ஒரு வார்த்தை பேசிக்கிற டென்ஷன் ஆயிட்டாரு. எது குத்தி கிழிச்சு கொண்டாலும் பேச மாட்டியா? பேச மாட்டீங்க சார். அதனால நீ எங்க படுத்தாலும் கவலை இல்லாம இருந்த. எனக்கு தனியா படுத்த பழக்கம் இல்ல, பேசாம நீ உள்ளியப்படுத்தாலும் கவலை இல்லாம இருந்த. நான் எங்கடி படுத்த, நீ எப்படி பார்த்த? நீ படுக்காம தான் நர்சபை வாந்தி எடுத்தாளாக்கும். சரி சரி, இப்ப இந்த பழைய கதையெல்லாம் எதுக்கு? அதான் முடிச்சு போச்சே. நீ எப்படி படுத்துக்க, நான் அப்படி ஓரமா ஒதுக்கிக்கிறேன். யோ, என்னைய யோசிக்கிற? நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேயா, பேசாம இங்கே படு. அட அறிவு கெட்டவளே, உனக்கு ஏதாச்சும் தெரியுதா? அவர் வெளியே படுத்ததானே பாதி ராத்திரில எந்திரிச்சு நரசம்மா வீட்டுக்கு போக முடியும், அது தெரியாம உள்ள படுங்கிறிய. யோ, நீ பேசாம வெளியவே படுத்துக்க. அட, உன்னத்தையா வெளியே படுத்துக்க. என்ன தலையாட்டி பொம்மை நினைச்சியா? நீ வெளியே படுனா வெளியே படுக்கிறதுக்கோ, உள்ள படுனா உள்ள படுக்கிறதுக்கோ எதுக்கு வீணா கோச்சுக்கிற? அப்ப ஏதோ புரியாம சொல்லிட்டேன், இப்பதானே இந்த மரமண்டிக்கே புரிஞ்சுது. என்னது அப்ப புரியல இப்ப புரிஞ்சுது? இல்ல, நீ வெளியே படுத்தாதானே பாதி ராத்திரில எந்திரிச்சு நரசம்மா வீட்டுக்கு போக முடியும். நரசம்மா சாப்பிட்டு படு. யோ, அதான் ஊருக்கே தெரிஞ்சு போச்சுல, அப்புறம் என்ன? அப்புறம் மரியாதை கட்டுறோம், சீக்கிரம் சாப்பிட்டு வழக்கடிச்சு பாடுறே. ஆமா, இப்ப கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? இந்த புத்தி அப்ப இருந்திருக்கணும். சரி சரி, அது போகட்டும். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு தூங்கு. உன்னதாயா, கோவமா இல்ல தூங்கிட்டியா? சரி சரி, இது ஒண்ணு மட்டும் கேட்டுறேன், இதுக்கு மேல வேற எதுவும் கேட்க மாட்டேன். கேட்கவா? சீக்கிரமா கேட்டு தொலை. ஏயா, நரசம்மா என்ன விட அழகாயா? சாச்சே, யார் சொன்னது? கண்டிப்பா கிடையாது. உங்களால கம்பேர் பண்ணவே முடியாது. முன்னாடியும் சரி, பின்னாடியும் சரி, நடக்கும் போதும் சரி, குனியும் போதும் சரி, உன் அழகே தனி அழகுதான். அதோட உனக்கு கலையான முகம், மொத்தத்துல நீ தான் அழகு. இதுல சந்தேகமும் உனக்கு வேணாம். அப்படி இருக்கும் போது எப்படி என் நரசம்மா கிட்ட தப்பு பண்ண? அது வந்து ஒரு மூணு மாசத்துக்கு முந்தி. அதான் வாந்தி எடுக்கும் போது தெரியுது, மூணு மாசத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு. ஏன்? ஐயோ, ரொம்ப அழகுதா. சரி, அதை விடு, மேல கேளு. அன்னைக்கு நரசம்மா ஆஸ்பத்திரிக்கு வந்து வைத்தியரே வைத்தியரியா அடிபட்டுச்சு, கொஞ்சம் டிஞ்சர் வையும் சொன்னாங்க. ஐயோ, டிஞ்சர் வச்சுக்க நரசம்மாக்கு தெரியாதா? நீதான் வச்சு ஒண்ணுமாக்கோ. ஐயோ, நானும் முதல்ல இதே தான் கேட்டேன், என்ன நரசம்மா நீங்களே டிஞ்சர் வச்சுக்க கூடாதான்னு.
அப்புறமா தான் தெரிஞ்சது அந்த இடத்துல அவங்களால டென்ஷன் வச்சுக்க முடியாதுன்னு. அது எந்த இடையா? அப்படியாப்பட்ட இடம் அதே. ஏரி கடல இருந்து இறங்கும் போது சறுக்கி பின்பக்கம் வந்திருக்காங்க. அதனால முட்டிக்கு மேல இடுப்பு கீழே பின்பக்கமா தொடையில சராச்சிருச்சு. அந்த இடத்துல டென்ஷன் வைக்கும் போது கைப்பட்டு கால் தடுமாறி மேல விழுந்து கீழே புரண்டு அப்ப தனியா வர இருந்தமா அப்பதான் கசமசம் நடந்து போச்சு. இல்ல அதுக்கப்புறம் ஒண்ணு நடக்கல. என்ன நடக்கணும்? அதான் எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சே. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே எல்லாம் விழாவறியே சொல்லுவ. இல்ல நீ கேட்டியேன்னு நடந்ததை மறைக்காம அப்படியே சொன்ன. உனக்கு பிடிக்கலன்னா வேணாம் சொல்லல. என்ன இருக்கு சொல்றதுக்கு? அதான் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டிய. கட்ன பொண்டாட்டிய குத்துக்கல்ல மாதிரி காய வச்சுட்டு டிஞ்சர் வைக்கிறாரா டிஞ்சர்? உனக்கு உடம்புல பயம் இருந்தா இப்படி எல்லாம் செய்வியா நீ? போயா போய் அவகிட்டே படுத்துக்க போய் சொல்ல. பேசாம முதல்ல இருந்த வீரா போட இருந்திருக்கலாம். தேவையாது மணி ஏழாவது என்ன தூக்க வேண்டி கிடக்கு? என்னைக்கு வேண்டி தர? ஏயா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் காது கேட்கலையா? என்னையா வீடெல்லாம் கழுவணும் என்றி மறுபடியும் பாரு. யோ கிண்டல பண்ற இது சரிப்பட்டு வராது. ஏயா இப்ப நீயா எந்திருக்கிறியா இல்ல தண்ணி எடுத்து உன் மேல ஊத்தவா? எதுக்கு என்ன? இந்த முட்டிக்கு மேல இடுப்புக்கு சொன்னே அது எல்லாரும் வாழ்க்கையில் நடக்காது. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில அசமாளதான் நடக்க விஷயம். அதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணா எவனும் சமாளம் நினைக்காத. யோ பொதுவா வீடு கழுவும் போது நாங்க இப்படி தான் தூக்கி சொரிப்போம். உன் மனசு அரப்பாயுது அதான் உன் கடக்கு விரசமா தெரியுது. ஏண்டி கல்யாணத்துக்கு முந்தி இப்படி தான் தூக்கி சொரிந்தியா? கொஞ்சம் நினைச்சு பாரு. அப்பா எங்க அப்பா அம்மாவோட இருந்தேன். ஜுரம் கிரம் வந்தா கூட பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்குங்கிற தைரியத்துல எப்படி எப்படி இல்லாம இருந்தேன். இப்ப அப்படியா? உடம்புக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுதா கூட கசாயம் காய்ச்சி கொடுக்க ஆள் கூட இல்ல. பெருசா புருஷனை நம்பிட்டு அப்பா அம்மாவை ஒதுக்கி வச்சுட்டேன். அத முஞ்சாக்குறதையே இப்படி எல்லாம் இருக்க வேண்டியதா இருக்கு. அப்படி எல்லாம் எதுவும் நடக்காது. அப்படி ஏதாவது நானா கூட நான் உன்னை பொறுப்பா கவனிச்சுக்கிறேன். நீ இப்படியே விட்ட கழுவு தல. லட்சுமி நீ லட்சணம் வாழ்க. வாங்க தெருவுல போய் விளையாடிக்கிட்டு. பாட்டிக்கம்மா காலம் கெட்டு கிடக்குது. நம்ம பொண்டாட்டிய நாம தான் பாதுகாத்துக்கணும். ஓரமா போகலாம். அங்க பாரு நரசம்மா வர்றா. இன்னைக்கு பூரா அவளை பத்தி பேசிய பொழுத கழிச்ச. ஆமாண்டா டேய் நர்ஸ் இல்ல புடிச்சாலும் நல்லா புளியங்கம்மா புடிச்சிருக்காரோ. கடைசி வரைக்கும் கூத்தியாளத்தான் வச்சிருப்பாரு இவன் சொல்றான். ஆமா மூஞ்சிகளை பாரு. பொழுது போகலனா உங்க அக்கா தங்கச்சி பத்தி எல்லாம் பேசுறது பொட்ட பசங்களா? ஓ யோகித பத்தி எனக்கு தெரியாதா? எவ்வளவு ஒருத்த ஏமாத்துட்டானு சொல்லி அவன் பொண்டாட்டியும் நீ எழுந்துட்டு வந்துட்டிய. கொஞ்சம் போது சோறு போடனுக்கு வக்கி இருக்காயா? போது பாரு ஒரு திருட்டு மட்டும். அவன் அவன் வீட்டுல அடுக்கடுக்கா இருக்கும் போது அடுத்த அவன் வீட்டு விவகாரத்துல ஏன் தலையிடுறீங்க? டாக்டர் வரடா டேய் வந்து தரா எந்திரா போடா போ. இருக்கட்டும் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுற. டேய் நம்ம சின்னையா வராடா. அவசியமா கல்யாணத்துக்கு வந்துடணும். வைத்தியரையா கொஞ்சம் நில்லுங்க. பத்திரிக்கையில பாத்தீங்களா பொண்டாட்டி செத்தாதான் சொல்லுவாங்க. ஆனா பொண்டாட்டிய உயிரோட இருக்கும்போது
பொண்டாட்டியே உங்களுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சா நீங்க யோகக்காரர் வைத்தியரையா ஜாமாயிங்க. யார கேட்டு நேர்பட்டு நீ? நான் யார கேட்கணும்? அதாரிக்கு பஞ்சாயத்துல நான் தான் தப்பு பண்ணனு ஒத்துக்கிட்டிய. பேசாம அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டு. இல்ல பிச்சு குடு பிச்சு ராஸ்கல். பொம்பளை எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும். போனா போதுன்னு விட்டு வச்சா பூச்சாண்டியா காட்டுற. யார எப்ப கல்யாணம் படிக்கணும்னு எனக்கு தெரியும். நீ வேலைய பார். உனக்கு வேண்டாம், இது சாதாரணமா தெரியல. ஊர்ல உன்னை பத்தி நாலு பேர் கேவலமா பேசுறது என்னால பொறுக்க முடியல. யாரு எப்படியே பேசிட்டு போட்டோம், அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நீ வேலைய பார். இது பாரியா, ஒண்ணு அவ கழுத்துல நீ தாலிய கட்டு, இல்ல என்ன கையாலேயே வெட்டி போட்டுரு. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த ஊர்ல ஒருத்த ஒரு வார்த்தை பேச நான் விட மாட்டேன். அவங்க பேசுறது என்னால தாங்க முடியல, தாங்க முடியல, தாங்க முடியல. சின்ன பொண்ணு, உன் மனசை நல்லா புரிஞ்சுக்க முடியுது. இந்த ஊருக்காக இல்லாட்டியும் உனக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். கல்யாணம் நடக்கும். லாபம் லாபம். தலைவரையா, வைத்தியர் கல்யாணம் நீங்க போகலையா? ஆமா, அந்த வெக்கம் கட்ட கல்யாணத்துக்கு போய் தாம்பூர் மேல எடுத்து சொல்றியா? டேய் அமுக்குற. ஒண்ணும் பேசாத, கல்யாணம் முடியட்டும், விஷயத்த அப்புறம் சொல்றேன். ஐயா சீக்கிரம் வந்துட சொல்லு. தலைவரையா, தலைவரையா, என்னடா குடிமுறை உப்பணம் ஒடியார? அவ குடிதான் முடிஞ்சு போச்சு. என்னடா வளர்ற நரசம்மா, கல்யாணத்துல வைத்தியர் மாப்பிள்ள இல்ல, நம்ம சின்னையா தான் மாப்பிள்ள. நான் கண்ணால பார்த்தது தான் சொல்றேன், வேணா நீங்க போய் பாருங்க. டேய் வாங்கடா வாங்கடா. என்னடா கதையே மாறுது, கெடுத்தது ஒருத்த தாலி கட்டது நீயா? அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி டாக்டருக்கு நர்ஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இவ்வளவுக்கும் காரணம் நான் தான்ப்பா. நாங்க ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறோம்ப்பா. போன தடவை லீவுல வந்தப்போ அன்னைக்கு நான் கிணத்துல விழுந்து அடிபட்டப்போ எனக்கு மருந்து போட தினம் இவன் நம்ம வீட்டுக்கு வருவா. அப்பதான் எங்களுக்குள்ள பழக்கமே ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நாங்க நெருங்கி பழக ஆரம்பிச்சோம். அப்போ ஒரு நாள் அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டேன். இவளும் கர்ப்பமாயிட்டான். அந்த நிலைமையிலதான் இவ போய் டாக்டர் பார்த்தா. நான் ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன், என்ன நீங்க தான் காப்பாத்தணும். விஷயத்த சொல்லுங்க, என்னால காப்பாத்த முடியும்னா நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்யறேன். நான் இப்போ 3 மாசம் கர்ப்பமா இருக்கேன் டாக்டர். சரி, ஆள் யாருன்னு சொல்லுங்க. இந்த ஒரு தலைவர் மக செல்லதோட இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சா நான் தான் உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. இதுதான்ப்பா நடந்தது. அப்படியே நீ சொன்ன மாதிரி தப்ப பண்ணிருக்கலாம், ஆனா இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் நான் விட மாட்டேன். டேய் என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க, அவனை போய் கட்டி தூக்கிட்டு வாங்கடா. Thank you.
என் பையனுக்கு பொண்ணு பாக்குறது பாதியிலே விட்டுட்டீயே இங்க பாத்தியாயா உன் பையனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது என்னுடைய சர்வீஸ்ல நானும் எத்தனையோ பேர் கல்யாணம் செஞ்சு வச்சு கை நிறைய சன்மானம் வாங்கி இருக்கிறேன் ஆனா உன் பையனுக்கு பொண்ணு பார்த்த வகையில இது வரைக்கும் பணம் வரல பெரும் காயம்தான் வந்திருக்குது ஐயா ஒரு அழகான பையனுக்கு பொண்ணு பாக்குறது சாதாரண விஷயமா இப்படி காயமெல்லாம் படத்தா செய்ய யோ என்னையா நீயே இப்படி சொல்லிட்டுதான் என்ற பையன் கதி என்ன இருக்கு பாரியா உன் பையன் ஒரு ஞான சூன்யம் பேசாம அவன் தலைய மழுங்க மொட்டை அடிச்சு கழுத்துல கொட்டைய மாட்டி கையில சட்டிய கொடுத்து நாலு திசையும் சுத்தி பின்னால எட்டி ஒரு உத உத எங்கயாவது பயணியிலயோ திருப்பதியிலயோ கப்பறைய வச்சுக்கிட்டு கோயில் வாசல்ல உட்காரு ரொம்ப பேசாத கடிச்சாலும் கடிச்சிருவா ஏயோ உன்னை கடைசியா கேக்குறேன் ஏதாவது ஒரு கழுதை பார்த்து கட்டிவிய அவனுக்கு சரி நீ இவ்வளவு தூரம் கெஞ்சறதுனால ஒரு அருமையான இடம் இருக்கு அங்க இவனை கோத்து விட்டுறேன் சரி ஆனா ஒரு கண்டிஷன் என்ன பொண்ணு வீட்டுல காலடி வச்ச உடனே நீயோ உன் பையனோ வாய திறந்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது ஐயோ பேச மாட்டேன் பாத்துக்க எல்லாருக்கும் நான் சொன்னது நினைவு இருக்கா யாரும் எதுவும் பேசக்கூடாது உங்களுக்கு சம்மதம்னா தலையை ஆட்டி ஆமான்னு சொல்லுங்க வாய மட்டும் திறக்கவே கூடாது என்ன புரியுதா ஏமா பாப்பா உனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கா ஏன்பா உனக்கு இந்த பொண்ண பிடிச்சிருக்க ஏங்க உங்களுக்கு இவங்களோட சம்பந்தம் வச்சுக்க விருப்பம் தானே உங்களுக்கும் இவங்களோட சம்பந்தம் வச்சுக்க விருப்பம் தானே அப்ப எந்திரிங்க பாப்பா கிட்டவா இந்த புடி தாலிய கட்டு பொண்ணு ஏதோ பப்ளிக் ஆம் சாப்பிட்டு இருக்கும் போல இருக்குது உதடு ஒட்டிக்கிச்சு போல இருக்குது நீ பேச சொல்லு பேசு மகனே பேசு மாமான்னு ஒரு தடவை கூப்பிடுமா பேபே ஐயா பொண்ணு ஏதோ பப்ளிக் ஆம் சாப்பிட்டு இருக்கும் போல இருக்குது உதடு ஒட்டிக்கிச்சு போல இருக்குது நீ பேச சொல்லு பேசு மகனே பேசு மாமான்னு கூப்பிடுமா பேபே 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 பேபே
என்னடே போய் போய் என் பையனுக்கு ஒரு வாயில்லாத பொண்ணை பத்தி கட்டி வச்ச உன்னைக்கு வாய்தான் இல்ல, மத்தபடி உனக்கு பொண்ணு கிடைச்சது இல்ல, இத வச்ச குடும்ப நடத்து. குத்துக்கள் மாதிரி புருஷன் நான் இருக்கிறேன், பட்ட பகல இவனுக்கு கள்ள புருஷன் கேக்குது பொன்னிசாமி. அட சரதா நிறுத்தியா, நீ என்கிட்ட ஒழுங்கா நடந்துகிட்டா நான் ஏன் என்னத்த கூட படுக்க போறேன்? உனக்கு சுகம் வேணும்னு தினம் மூக்கு முட்ட சாராயத்தை குடிச்சிட்டு மல்லாந்துக்கிற நான் ஒரு பொம்பளை எத்தனை நாளைக்கு ஏன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும்? புருஷனா நடந்துக்க வக்கில்ல, சாராயத்தை குடிச்சிட்டு கத்திய தூக்குற நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உனக்கு ஒரு பொண்டாட்டி. யோ நீ உள்ளவா மதிப்பு இருக்காது, புருஷங்கிற மரியாதை இருக்காது. அது கூட கை கழுவுற இல்ல எனக்கு போதும். நடக்கும் யாரு அம்மா? மாமா எப்படிமா இருக்கே? நல்லா இருக்கேம்மா, கொஞ்சமா உக்கருமா உக்கரு. நீ எப்படிமா இருக்க? அப்பா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. ஏமா மாப்பிள்ள உங்ககிட்ட நீ சந்தோஷமா இருக்கியம்மா? நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நீ ஆசையா கேக்குறிய, அந்த ஒரு விஷயத்துலதான் அவர் இன்னும் பிடிவாதமா இருக்காரு. யாரும் தலையில என்ன எழுதிருக்கோ எல்லாம் அனுபவிச்சுதானே ஆகணும். என்ன மாதுக்குள்ள போற? மோத மோதல்ல என் வீட்டுக்கு வந்திருக்க, கையால சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு, சாப்பிட்டு போமா. நான் வீட்டுல சமைச்சு வச்சுட்டு தான் வந்திருக்கேன். இப்ப என்ன சாப்பாடு? உன்னை பார்க்கணும் போல இருந்தது. மனசார பார்த்துட்டேன். நான் போறேம்மா, நீ நல்லா இருமா. ஏய் நடேசா, உன் பொண்டாட்டி உடம்பு சரியில்லையா, உன்னை சீக்கிரமா வர சொன்னான். அவளுக்கு என்ன வேலை? எப்ப பார்த்தாலும் உன் பொண்ணை பத்தியே கவலை. விளைச்சல்ல தண்ணி அதிகமா இருக்கு, அதை வெட்டி விட்டுட்டு மட கட்டிட்டு வரேன், நீ போ. ஏய் அவளுக்கு உடம்புக்கு ஏதோ முடியல போல இருக்கு, அதான் அவசரமா வர சொன்னா, நீ சீக்கிரம் போ. நான் சந்தோஷமா தம்மா இருக்கேன். நீ ஆசையா கேக்குறிய, அந்த ஒரு விஷயத்துலதான் அவர் இன்னும் பிடிவாதமா இருக்காரு. எந்த உடம்ப நிர்வாணமா பார்த்ததா? பஞ்சாயத்துல உங்க சிநேகிதை வச்சு பொய்சல வச்சியோ, அந்த உடம்ப நான் காலத்துக்கும் பார்க்கவும் மாட்டேன், தொடவும் மாட்டேன். நான் காலத்துக்கும் பார்க்கவும் மாட்டேன், தொடவும் மாட்டேன். நான் காலத்துக்கும் பார்க்கவும் மாட்டேன், தொடவும் மாட்டேன். என்னயா அது, செத்து போன கோழி கொண்டு வைத்தியம் பார்க்க சொல்ற? நல்லா பாருங்க வைத்தியரையா, வீட்டுல சோந்தாப்புல இருந்துச்சு, அதுதான் கொண்டு வந்தேன், அதுக்குள்ளே செத்து போயிடும். இத பாருயா, மழை வர்றது, குழந்தை பிறக்கிறது, உயிர் போறது, இந்த மூணு மனுஷனுக்கு அப்பாற்பட்ட விஷயம். போய் செத்து போச்சே, கொண்டு போ, எடுத்துட்டு போ. வைத்தியரையா அவங்க மாமியார் செத்து போயிட்டாங்க. அம்மா என்ன விட்டுட்டு போயிட்டாங்க.
என்ன விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படிமா மனசு வந்தது? சந்தோஷமா இருக்கணும். ஆனா இதே நிலைமை நீடிச்சு மறுபடியும் அவங்களுக்கு நெஞ்சுவலி வந்தா அவங்க உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க, அவங்கள அழைச்சிட்டு போங்க. உறவு என்பது அது இறைவன் தீர்ப்பு,
மலரும் என்பது அது வாழ்வின் வழக்கு என் வாழ்வோ பகல் கனவு காதல் என்பது மிகவும் புனிதமானது என் வாழ்வில் தானது காணல் நீருமானது ஆசையின்றி வாழும் எனது வாழ்க்கையே எனது வாழ்விலே ஒரு வசந்தம் இருந்தது அந்த வசந்தம் யாவுமே இன்று மறைந்து போனதே இன்று இறைவன் போட்ட கணக்கில் வாழ்கிறே பகல் இரவு என்று நாளை பார்க்கிறே எனது வாழ்விலே ஒரு உதயம் பிறந்தது அந்த உதயம் யாவுமே இன்று மறைந்து போனதே இன்று மறைந்து போனதே பணி ஏழாச்சு எந்திரியா என்னது எப்போ இவ்வளவு நேரம் படுக்க மாட்டாரு என்ன சிலிக்கி அதிகமாயிட்டே போகுது இனிமே இவரு இங்க வச்சிருக்க வேண்டாம் கொண்டு போய் ஆத்த மடியில போட்டுருவோம் அப்புறம் அவ போட்ட பிச்சை இருமா நான் போய் வண்டி கட்ட சொல்றேன் ஆத்தா நாங்க யாருக்கு என்ன திரவம் செஞ்சோம் என் குடும்பத்தை இப்படி பாழாக்குற எங்க அம்மாவை சாகடிச்ச இப்பா கடைசியா சொல்ற அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இதே வாசல்ல எப்படத்தான் நீ பாப்ப அம்மா 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 மனமுருகி நிக்கிறா உயிர்ப்பிச்ச கேட்கிறா மனமுருகி நிக்கிறா உயிர்ப்பிச்ச கேட்கிறா பெற்றாலும் துணையில்லை உற்றாலும் யாரும் இல்லை அம்மா அம்மனோட சன்னதியில் அங்கந்தா உருளுதம்மா அம்மனோட சன்னதியில் அங்கந்தா உருளுதம்மா மன்னவனை காப்பாற்ற மடியேந்தி நீ
நிற்கிறார் மன்னவனை காப்பாற்ற மடியேந்தி நிற்கிறார் ஒரு கிளி வாடுதம்மா ஒரு கிளி தவிக்குதம்மா ஒரு கிளி வாடுதம்மா ஒரு கிளி தவிக்குதம்மா அம்மா பார்த்ததில்லை தொட்டிலையும் ஆட்டவில்லை பட்டு மெத்த பார்த்ததில்லை தொட்டிலையும் ஆட்டவில்லை அம்மனோட சோதனே இவ வாழ்க்க வேதனை அம்மனோட சோதனே இவ வாழ்க்க வேதனை ஒரு கிளி வாடுதம்மா ஒரு கிளி தவிக்குதம்மா ஒரு கிளி வாடுதம்மா ஒரு கிளி தவிக்குதம்மா அம்மா சரியாயிடுச்சு வீண் போகல சாப்பிடு வீட்டுக்கு போல சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு அப்பா வாங்கப்பா உள்ள வாங்கப்பா இருக்கட்டும்மா நான் இங்கேயே நிக்கிறேன் அதான் அன்னைக்கே சொல்லிட்டிய உன் வீட்டு வாசப்படியை நான் மிதிக்க கூடாதுன்னு அப்படி சொல்லாதீங்கப்பா நான் சொன்னது தப்புப்பா என்ன மன்னிச்சிருங்க உள்ள வாங்கப்பா எனக்கு அம்மா கூட இல்ல அடி பாவி மகளே உன்னை இந்த கோலத்துல பாக்குறதுக்காக நான் செல்லமா வளர்த்தேன் நீ நல்லா இருப்பா என்ன விட்டுட்டு போகாதீங்கப்பா ஒரு பொண்ணு ஒருத்தர மனசார நினைச்சு அவன் கூட தான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டானா அந்த ஆண்டவரே வந்தாலும் அவன் மனசை மாத்த முடியாது உனக்காக ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்க துணிஞ்சானா அவன் மனசை நீ புரிஞ்சுக்கணும் உனக்கு சுகம் வேணும்னு தினம் மூக்கு முட்டை சாராயத்தை குடிச்சிட்டு மல்லாந்துக்கிறேன் நான் ஒரு பொம்பளை எத்தனை நாளைக்கு ஏன் என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும் படுக்கிறதுக்கு முன்னாடி உச்சி தண்ணியில குளிச்சுட்டு உச்ச நேரம் சில்லுன்னு காத்துல நின்னா அந்த நெருப்பு வராது தாலியை கட்டிட்டு சோத்தை போட்டா மட்டும் போதுமா ஒரு பொண்ணு பொண்டாட்டியா ஏன் வரானு புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா கட்ட தாலிக்கு மதிப்பு இருக்காது புருஷங்கிற மரியாதை இருக்காது மத்தவங்களால கொடுக்க முடியாத ஒண்ணு கொடுக்கறதுக்கு தாயா புருஷன் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அந்த ஒண்ணுக்காக தாயா புருஷன் எப்படிப்பட்ட குடும்பக்காரனா இருந்தாலும் அது தாங்கிக்கிட்டு குடும்பம் நடத்துறது அவங்க உடம்பு குணமாகணும்னா ஒரே வழிதான் இருக்கு அவங்க கவலையெல்லாம் மறந்துட்டு வாழ்க்கையில இனிமே சந்தோஷமா இருக்கணும் ஆனா இதே நிலைமை நீடிச்சு மறுபடியும் அவங்களுக்கு நெஞ்சு வலி வந்தா அவங்க உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம் மாமா
சந்தேகப்பட்டுட்டேன். உங்களை வாழ்க்கையை நான் வீணடிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா. உள்ளவா. அம்மா, என் வாழ்க்கை ஏமா இப்படி ஆச்சு. நான் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறத பார்க்க கூடாதுன்னுதான் நீ என்ன விட்டு போயிட்டியா? என்னால இந்த கஷ்டத்தை தாங்க முடியலம்மா, தாங்க முடியல. அம்மா, நான் எதுக்காக அம்மா வாழணும், யாருக்காக வாழணும்? என்ன மாமா? என்னையா, ஏதாவது கனவு கண்டியா? ஒண்ணும் இல்ல. ஏன் இருட்டிலே நிக்கிற? உள்ள வா சின்ன பொண்ணு. என் வாழ்க்கையே இருண்டு போச்சு. நான் வெளிச்சத்துக்கு வந்த இப்ப என்னையா ஆக போத? ஏன் இப்படி விரக்தியா பேசுற சின்ன பொண்ணு? இதுல விரக்தி என்னையா இருக்க? உண்மையை தானே சொல்றேன். இனிமே நம்ம ரெண்டு பேருக்குள்ள மனசு ஒத்து போய் சந்தோஷமா வாழ முடியும்னு எனக்கு தோணல. நீ இந்த ஊருக்கு வரும்போது ராசா மாதிரி வந்த என் சந்தோஷமே பெருசா நினைச்சு உன்னை கட்டாயப்படுத்தி என் கழுத்துல தாலி கட்ட வச்ச. ஆனா நீ ஏதோ நடப்படமா வாழ்ந்துட்டு வர. உன் மாமா பொண்ணை கட்டிக்கிட்டு நீ எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்படுறப்ப பாவினா மண்ணெண்ணி போட்டுட்டயா? மண்ணெண்ணி போட்டுட்ட. சந்தோஷமா வாழறதுக்கு பேர் தான் என் வாழ்க்கை. நமக்குள்ள சந்தோஷமும் இல்ல, நாம வாழறது வாழ்க்கையும் இல்ல. சந்தோஷமா வாழணும்னா ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். நீ சந்தோஷமா வாழணும், அதுக்காக நான் உன்ன விட்டு கொடுக்கறேன். நானே விலகி போறையா? நானே விலகி போறேன். ஒரு விதத்துல நீ சொல்றது சரிதான் சின்ன பொண்ணு. கொஞ்ச நாளைக்கு எங்க மாமா வீட்டுல போயிருந்தா என் மனசுக்கு ஆறுதலா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நான் நாளைக்கே உஷாவோட எங்க மாமா வீட்டுக்கு போறேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசை, நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி உன்னை ஒரு முறை பழைய சின்ன பொண்ணா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நம்ம முதல் ராத்திரி அன்னைக்கு ஆயிரம் ஆசைகளை வச்சுக்கிட்டு நீ எந்த அலங்காரத்தோட வந்தியோ அதே அலங்காரத்தோட மறுபடியும் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். உன் சந்தோஷம்தான் என் சந்தோஷம். நீ ஆசைப்படுற பாரு, அதுக்காக நான் போய் அலங்காரம் பண்ணிட்டு வரேன். என்ன, ஒரு செகண்ட் உலகமே தலைகீழா மாறின மாதிரி இருந்திருக்குமே. உனக்கு மட்டுமா? இதை பாக்குறாங்களே இவங்களுக்கு என்ன? இதை நீ எதிர்பார்க்கல? இவ்வளவு காலமான எதுக்காக ஏங்கிக்கிட்டு இருந்தியோ அது இப்ப இங்க நடக்க போகுது. இனிமே நம்ம வாழ்க்கையில எப்பவும் சந்தோஷம் தான். கமான் கமான் சின்ன பொண்ணு. நோ நோ, இப்ப வந்து வைக்கப்படக்கூடாது. ஐயோ, என்ன சின்ன பொண்ணு இது? இதுக்காகத்தானே இவ்வளவு காலம் ஏங்கிக்கிட்டு இருந்தேன், இப்ப வந்து வைக்கப்படலாமா? என் மாமா எடுத்த முடிவு உங்களுக்கு எல்லாம் திருப்தி தானே? என் மாமனுக்கு நல்ல மனசு. இப்ப நான் சந்தோஷமா ஊருக்கு போறேன், நீங்களும் சந்தோஷமா உங்க வீட்டுக்கு புறப்படுங்க.
சும்மா இருங்க. ஐயோ என்னங்க நீங்க காத்துறடா.